ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி என் கூட இருக்கணும் ஜெயிக்கிறான்னு நான் பார்க்குறேன். உன்னிட்ட காலேஜ் எலெக்ஷன் வந்துச்சு, அப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ் எலெக்ஷன் வருது. அந்த மாஸ் எலெக்ஷனில் அதிக வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிக்கிறான் நம்ம நதீஷ். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் இன்னும் ரெண்டாவது வருஷத்தில் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நதீஷா நான் பார்த்தேன். காலேஜ் சேர்மேன்லேருந்து அந்த ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தது என்ன நடந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் கரெக்டாக 3 வருஷத்துக்கு அப்புறம் போன மாதம் நான் பார்த்தேன் நதீஷா. இது மாதிரி ரிலையன்ஸில் வேலை பார்க்குறேன், அச்சாராக இருக்கேன், 400 பேரை மேனேஜ் பண்ணுறேன்ட்டு. அப்போது எனக்கு ஒரு தோணுச்சுது, ஒன்ஸ் எ லீடர் இஸ் ஆல்வேஸ் எ லீடர். 48 laws of power உண்மையாக நம்ம என்னோட ரியல் லைஃப்பில் நான் வந்து அதை நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 48 laws of powerங்கிற புக்கு நல்லதாக கெட்டதாக, இவர் வந்து இந்த புக்கை படித்தா இவர் ரொம்ப க்ரூவலாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரிலேட்டபிளாக ஒரு என்ன நம்ம ஒரு 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 என்னால் ஒரு 10 law நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உன்ட்ட பேசின அப்புறம் ஒரு ரியலைசேஷன் என்னென்னா, அந்த 48 laws of powerையும் NGKயும் சேர்த்து கூட பேசலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ சொன்னது தான் தெரியுமா இதை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இந்த புக்கை போய் படிச்சு திருந்தினா கூட ஓகே தான். திருந்து பவர்ல வந்தா பவர்ல பவர்ல நீ வரணும்னு கூட கிடையாது. ஒரே ஒன்ன பவர்ல வைக்கிறதுக்கு இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான்டா, அதுக்காக நீ புரியுது நம்ம சுத்தி என்ன நடக்குங்கறதையாவது புரிஞ்சிக்கலாம். இது தெரிஞ்சுக்கடாங்கிறதுக்காக வந்தா கூட போதும். வெல்கம் டு ப்ரோ ஆன் தி ஃப்ளோ பாட்காஸ்ட். இது வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்டை நீங்க ஆடியோல கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு புது முயற்சியா வீடியோவும் கொண்டு போகணும்னு ஒரு பிளான். ஸோ அந்த பிளானோட ஸ்டார்டிங் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேட்குற கதையாக இருக்கட்டும், பார்க்குற படங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு அண்டர் டாக்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கேரக்டர் எப்படி நார்மலாக லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருக்கும், அவர் சிச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸாக இருக்கும், அந்த ஒர்ஸான சிச்சுவேஷனையும் கடந்து அவர் ஜெயிப்பார் படத்தோட கிளைமேக்ஸில். ஸோ நம்ம கேட்குற கதையிலையும் அப்படி தான், அந்த ஜெயிக்கிறதுனால நமக்கு அது மாதிரியான படங்கள் நல்லா நமக்கு கனெக்ட் ஆகும். எதனாலனா நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸில் இருக்கோம், நம்ம ஒரு பாயிண்டில் ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஹோப்பையும் அது மாதிரி கேரக்டர் தரும் லைஃப்பில். ஸோ அதனால தான் எல்லா கதையிலையும் ஒரு சொல்லுவாங்க 3-act story telling சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோ இருக்கும், அந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ணி அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் பார்க்குறாரு லைஃப்பில், அது எப்படி கடந்து வர்றாருன்னு இருக்கும். ஸோ அது மாதிரியான படங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும், அது மாதிரி படங்கள் தான் ஜெயிக்கும் நார்மலாகவே. அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற இதாக இருக்கட்டும், என்ன சொல்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ரோல் மாடலாக இருக்கட்டும், அவங்களுமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள், அவங்க சிச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி ஜெயிச்சு வராங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் நம்ம லைஃப்பில் அந்த மோட்டிவேஷன் தேவைப்படும் போது தான் நம்ம அது மாதிரியான கதைகளாகட்டும் படங்களாகட்டும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதே மாதிரி என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு அண்டர் டாக், அண்டர் டாக்னு கண்டிப்பாக சொல்லலாம், அந்த ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட்டு. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் என்னோடய ஃப்ரெண்ட் நதீஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் நதீஷ். வணக்கம் வணக்கம். ஓகே, அண்டர் டாக்னு இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். என்னோட காலேஜ் மேட் வேற டிபார்ட்மெண்ட்டு. அப்போது நான் தான் காலேஜில் இப்போ இதே இப்போ மாதிரியே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலாம் நான் தான் பார்த்துட்டுருந்தனால அவன் நான் தான் பார்த்துட்ருந்தேன். அந்த டைமில் காலேஜ் எலெக்ஷன் வந்துச்சு, அப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ் எலெக்ஷன் வருது. அந்த மாஸ் எலெக்ஷனில் அதிக வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிக்கிறான் நம்ம நதீஷ். என்ன சொல்கிறதுக்கு, மாஸ் எலெக்ஷன் முன்னாடியெலாம் எலெக்ஷனில் வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்க 2-3 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்த சேர்மேனை அந்த டைம் மாஸ் எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு 5000 பேர் இருப்பாங்களா, 4000 பேரில் நான் அதிகமான ஓட் வாங்கி ஃபஸ்ட்டு வரான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கிறது நான் தான் ஷூட் பண்ணேன். அப்போ ஸ்டேஜில் ஏறி நதீஷ் பேசுகிறத பார்த்து அவ்வளோ அப்ளாஸ் இருந்துச்சு. எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவனும் அப்படி பேசுகிறான். அந்த டைலாக்லாம் டைலாகுன்னு இல்லை, அவர் மாதிரி ஒரு எழுச்சியை தூண்டுற மாதிரி அவன் எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்கிறது எனக்கு அந்த பாயிண்டில் தெரிஞ்சுது. அங்கே நான் செல்ஃப் ஃபினான்ஸ் தான், எய்டில் இருந்தனால அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. அது வரைக்கும் நம்ம கரகோஷம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ஒருத்தன் பேசுகிறாங்க செரிஷ் பண்ணுறது, விசில் பண்ணுறது, விசில் அடிக்கிறதுலாம் எங்கே பார்த்துருப்பேன், தியேட்டரில் பார்த்துருப்பேன், ஆடியோ லான்ச்சில் ஹீரோ பேசும்போது பார்த்துருப்பேன், இல்லைன்னா ரோல் மாடல் யாராவது ஒருத்தங்க ஒரு ஒரு செலிப்ரிட்டியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க பேசி தான் அது மாதிரி அப்ளாஸ்லாம் பார்த்துருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட் டைம் என் கூட இருக்கிறவன் நார்மலாக முந்தைய நேற்று நம்ம கூட சுற்றிட்டு இருந்தவன் பேசுகிறான் போயிட்டு அது அவ்வளோ பேர் செரிஸ் பண்ணுறாங்கங்கிறது அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அந்த டைம் கூட அவங்க அப்பா அம்மா கூட ஸ்டேஜ் வர வச்சாங்க, வர வச்சு அவன் பேசுனது எடுக்கும்போது எனக்கு தோணுச்சுது, ஓகே ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது. நார்மலாக யாராலையும் என்ன சொல்கிறது அவ்வளோ பேர் அவ்வளோ ஓட்டு வாங்கவும் முடியாது. அப்படி ஸ்டேஜில் போய் பேசி அவனை செலிப்ரேட் பண்ணுறாங்க, யாரும் சும்மா புரியுதா நீ காசு கூட்டின கூட்டம் இல்லை, அது எல்லாருமே உண்மையிலேயே உன்னை பிடிச்சி தான் அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணாங்க அந்த விஷயம். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சுது லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குதுன்னு நான் அந்த இடத்துல நதீஷ்ட பார்த்தேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் இன்னும் ரெண்டாவது வருஷத்தில் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நதீஷா நான் பார்த்தேன். அதை என்ன சொல்கிறதுக்கு அது எந்த வேலையுமே தப்பு இல்லை, எந்த வேலைனாலும் சரி வேலை வேலை தான். நான் ஒரு ஒயின் ஷாப்பில் பாரில் நான் பார்த்தேன் நதீஷை, சர்வ்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி பார்த்தேன். அது எனக்கு எப்படி நான் ஒரு லீடராக பார்த்து எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் கொடுத்தவன் அது மாதிரி நிற்கிறான். எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறது அவன்கிட்ட கேட்கலாமா வேணாமல் நான் கேட்கலாம், எதுவுமே கேட்டுக்கலாம். அந்த டைம் பார்த்துட்டு நான் அது மாதிரி சொல்லிடுறேன், நான் எதுக்கு பாருக்கு போனேன் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த டைம் தான் ஏதோ பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் இன்னொரு சேனல் வச்சுருந்தோம் யூடியூப் சேனல், அதில் குடிமக்கள்லாம் எப்படி பாரில் பிளாஸ்டிக் கப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு வேண்டி தான் போயிருந்தோம். ஆக்சுவலி வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ணல, ஆனால் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தான் நான் நதீஷா எதிர்ச்சியாக பார்த்தேன். அந்த பாயிண்டில் நான் எப்படி ஒன்றுமே கேட்டுக்கல, என்ன எனக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, நான் போயிட்டேன். அப்புறம் கரெக்டாக 3 வருஷத்துக்கு அப்புறம் போன மாதம் நான் பார்த்தேன் நதீஷா. பார்க்கும்போது சொன்னான், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இது மாதிரி ரிலையன்ஸில் வேலை பார்க்குறேன், HR-ஆக இருக்கேன், 400 பேரை மேனேஜ் பண்ணுறேன்ட்டு. அப்போது எனக்கு ஒரு தோணுச்சுது, ஒன்ஸ் எ லீடர் இஸ் ஆல்வேஸ் எ லீடர். ஸோ நான் அந்த டைம் நினச்சேன் அவன் ஸ்டேஜில் பேசும்போது இவன் ஒரு லீடராக இருக்கிறதுக்கான ஒரு ஆள்னு எனக்கு தெரிஞ்சுது. அவன் இப்போ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்க சிட்டுவேஷன் இது மாதிரி மோசமாக போகும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு ஃபினான்ஷியலாக யாரும் ஹெல்ப் பண்ண இல்லை, நான் தப்பான கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னு மாதிரி அந்த சிட்டுவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. எனக்கு கஷ்டம் இருக்குது அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நான் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் சிட்டுவேஷனே இருக்கணும்னு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை அவன் கடந்து வந்தான், அதான் அந்த அண்டர் டாக், நல்லா இருக்கிறான், ஒரு ப்ராப்ளம் வருது அதையிலேருந்து ரைஸ் பண்ணி வரான். ஸோ அது மாதிரி நம்ம இது வரைக்கும் படத்தில் பார்த்துருக்கோம், நிறைய கதைகளை கேட்டிருப்போம். அது மாதிரி இப்போ நதீஷோட ஸ்டோரியை நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் கேட்க போகிறோம். எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிளுக்கு நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நதீஷை. அப்போ ஃபஸ்ட்டாக கேட்டுறேன், ஸோ அந்த காலேஜ் சேர்மேன்லேருந்து அந்த ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தது என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக அது ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தது ஒரு ஆக்சிடென்ட் கூடன்னு சொல்லலாம் சார். அது அதுக்கப்புறம் அது சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் யூஜி முடித்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெறும் இப்போ எங்கள் அப்பாவோட வருமானம், எங்கள் அம்மாவோட என்னோட வருமானம் எங்கள் வீட்டுக்கு தேவையில்லைன்னா கூட என்னோடய செலவுக்கு தேவை இருக்குது இல்லை. நான் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், சாப்பிட்ணும், நைட் நான் வந்து ரூம் எடுத்து தங்கி இந்த படிக்கிற ரூமுக்கு வாடகை கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது சாட்டர்டே சண்டே பார்ட் டைமாக தான் நான் வந்து ஒயின் ஷாப்பில் ஜாயின் பண்ணேன். அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒருத்தர் எனக்கு ரெஃபர் பண்ணாதான். ஸோ நீ அங்கே ஒயின் ஷாப்புங்கிறது நீ எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம், ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிற பழக்கம் குடிப்பழக்கம் இல்லாமல் நீங்கள் ஒயின் ஷாப்பில் போனால் அங்கே மாதிரி பிஸ்னஸ் எங்கேயுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நான் வந்து ரிலையன்ஸில் ஒரு 3PL HR-ஆக இருக்கிறேன், இங்கே கிடைக்கிற சம்பளத்துக்கு 2x நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். நீ நம்புவியா சொன்னா? ஆ கரெக்டு தான். இந்த 2000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு ஈஸி. ஓகே, ஒரு நாள் என்ன என்னோட டாஸ்க்கு ஈஸி அப்படிங்கும்போது அப்போ என்னோட மாச வருமானம் என்னங்கிறத சராசரியாக பார்த்து ஒரு நாளை நான் 25 ஒரு மாதத்துக்கு நான் 25 ஒர்க்கிங் டேஸ் பண்ணால் என்னோட சம்பளம் என்ன. ஸோ பப்ளிக் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அதெல்லாம் அந்த கண்டுக்கல. பிகாஸ் நான் அதில் போனதுக்கு காரணம் என்னென்னா போலீஸ் எக்ஸாம் அது இது நிறைய ட்ரை பண்ணேன். உனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாலே தெரியும், ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு ஃபிசிக்கலுக்கு ஒரு லாங் டேட்டில் ஒரு ஃபஸ்ட் ப்ரிமினன்ஸுக்கு அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ரொம்ப லாங் கேப் வரும். எனக்கு என்னோடய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் போயிருப்பேன். அந்த 1 இயரில் நான் எதிர்பார்க்காத விட அதிகமாகவே சம்பாதிச்சேன். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இனி வந்து நாம் இந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது, இந்த வயசுக்கு மாதிரி இனிமேல் போக வேண்டாம். எங்கள் வீட்டில் நீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒரு ஒரு அமௌண்ட்டு சேவிங்ஸ் ஆயிடுச்சு, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் ஆயிடுச்சு, நாம் மறுபடியும் போய் படிக்கலான்னா கூட ஓகே அப்படிங்கிறப்போ பேண்டமிக் வந்துருச்சு, அவ்வளோதான். அதில் வந்து ரொம்ப இதில் பெருசாகப்படுத்த மிகைப்படுத்தலாம் ஒன்றும் இல்லை. மிகைப்படுத்தன்னு சொல்லலை, உங்கள் வீட்டில் ஏதோ ரியாக்ட் பண்ணிக்கலையா? நீ ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்கல. எங்கள் வீட்டில் அந்த டைமில் ரொம்ப பணம் தேவை இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு அந்த டைமில் நான் போய் அவங்களுக்கு யாருமே கடன்காரன் வீட்டுக்கு வர்றது யார் தான் சந்தோஷமாக இருப்பாங்க சொல்லுங்கள்?
ஸோ இருந்தாலும் நம்ம சொசைட்டியில் நார்மலாக இருக்கும்ல, என்ன சொல்கிறது, யாராவது கேட்டால் என் பையன் அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு. ஆனால் அது நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, உனக்கு நீ அந்த டைம் சிச்சுவேஷனுக்கு அது கரெக்டு தான். நான் சொன்னது எல்லோரும் அண்டர் டாக்னாலே அவங்க சிச்சுவேஷன் எவ்வளோ வருஷாக இருந்தாலும் அதை கடந்து வரதான் பார்ப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு ஆப்ஷன் இல்லை, நீ அது வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லையா உனக்கு அந்த டைமில். அந்த டைமில் நீ சொல்லு ஸ்ரீராம், மாதம் 50,000 வருமானம் கொடுக்குற ஒரு யூஜி கிராஜுவேட்டுக்கு என்ன வேலை கிடைக்கும் நீ சொல்லு, நீ சும்மா சொல்லு. 20,000 எனக்கு, 20,000 நான் என்கிட்ட ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறேன், எத்தனையோ மெம்பர்ஸ் என்கிட்ட வந்து உனக்கு நீ வேறு நல்லா வாங்கி தர வேலை வாங்கி தரேன், எவ்வளோ சம்பளம் தருவேன், 10,000, 15,000, 20,000 இப்பவே 20,000 ஒரு பெரிய இந்த இதுல கூட ஒரு பெரிய சாலரி, பட் அந்த 20,000 வச்சு என்னால இது பண்ணவே முடியாது. சிச்சுவேஷன் அந்த டைம்ல கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு அது உண்மையை சொல்ல போனால் அந்த அந்த வேலையை நான் வந்து இன்னைக்கு நான் சொல்லல, பொறுமையை நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே தான் கத்துக்கிட்டேன். நான் ஒரு ஷார்ட் டெம்பர், அங்க போயிட்டு பொறுமையை ரொம்ப இதாக கத்துக்கிட்டேன். ஓகே, அந்த சிச்சுவேஷன் வந்து உன்ன நிறைய லைஃப்ல மாத்தி இருக்கும்ல. நீ வந்து இப்பலாம் நீ என்ன கடுப்பாக்கவே முடியாது, நீ வந்து இப்போ என்கிட்ட அது இல்ல இது இல்ல நீ சொல்லி என்ன வந்து அவ்வளவு பிரஷர் பண்ணி நான் உன்கிட்ட கோவப்பட்டு பேசவே மாட்டேன். நீங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல, என்னோட குரூப்ல மீன்ஸ் நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ங்கிறது நான் வந்து என்னோட கம்பெனில ஒரு நிலக்கோட்டையில என்னோட ஒரு சைட்ல நான் வந்து அதோட என்னோட என்னோட அண்டர்ல வரக்கூடிய ஒரு சைட், அங்க இருக்க டிஎம்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ்ல அந்த மாதிரி என்ன ஹைப் பண்ணுவாங்க. பட் நான் அதுக்கு எல்லாமே, ஏன்னா நான் இதுக்கு மேல பிரஷரை பாத்துட்டேன்டா, இதுக்கு மேல இதெல்லாம் ஒரு பிரஷரே கிடையாது. நான் அவங்க கிட்ட கூலா பேசுவேன், பேசிக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவேன், பிசினஸ் அப்படி இருக்கத்தான் செய்யும், சண்டை வரும், பட் நான் அதை பர்சனலா எடுத்துக்க மாட்டேன், நீங்களும் அதை பர்சனலா எடுத்துக்காங்க. ஓகே, அப்ப லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு, இது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு கண்டிப்பா. இது ஒயின் ஷாப்ல வேலை பார்த்தது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்ன போட்டு பார்க்கணுமாங்கல்ல, இவனை நீ எந்த நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் போட்டு பார்க்கணும்னு நினைச்சவங்க கூட சில நேரங்கள் என்னோட பொறுமையை பார்த்து இவங்கிட்ட போயிட்டு இனி என்ன இனி என்ன டார்ச்சர் கொடுக்கறதுங்கிற நிலைமைக்கு ஆக்கியிருப்பான். ஓகே, ஒரு என்ன சொல்றது, நான் இறங்கி ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதில் பேசிட்டேன், அவன் வந்து டீ ஷாப் ஆரம்பிச்சிருந்தான். அந்த பாட்காஸ்டில் அவன் வந்து டீ அவன் ஐடியில் இருந்தவன் விட்டுட்டு டீ கடை ஆரம்பிச்சிருந்தான். அந்த பாட்காஸ்ட் மேலே அப்லோட் பண்ணுவேன் நான், எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். அப்போது அவன் வந்து ஒரு பாயிண்டில் டீ கடை ரன் ஆகாமல் அவன் டிஃபன் கடையாக மாற்றி பிளேட் கழுவுனான். அந்த டைம் சொன்னான், லைஃப்பில் பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஐடியில் எனக்கு போனோம் வந்தோன்னு மாதிரி வேலை, கை நிறைய சம்பளம் இருந்துச்சு, விட்டுட்டு நான் வந்து பிளேட் கழுவி அப்போ என்ன சொன்னேன்னா, மாங் ட்ரைனிங்கில் நார்மலாக அப்படி தான் இருக்கும். போன உடனே நம்ம ஈகோவை அழிக்கிறதுக்குன்னே தட்டு கழுவ வைக்கிறது, ரெஸ்ட் ரூம் கழுவ வைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ட்ரைனிங், மாங் ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கலாமா? இங்கே இங்கே நான் சொல்லலை, நான் ஹெச்ஆராக முத முதல்ல ஒரு ஸ்டோருக்கு போகும்போது நானும் அந்த ஸ்டோர் மேனேஜரும் சேர்ந்து லோட தான் இருக்கணும். ஓகே, முத நாள் என்னடா நம்மள ஹெச்ஆர் வேலை தானே கூப்பிட்டாங்க, ரெக்கவர் மேன் பவர் ரெக்கவர் பண்ணணும், அவங்களுக்கு இது பண்ணணும் தானே கூப்பிட்டாங்க, என்ன இது இந்த வேலை பார்த்தா ஆகணும்னாங்க. பட் ஆனால் அந்த ஒரு நாள் தான் நான் பண்ணது, புரியுது, ஆனால் அது அங்கே வேலை பார்த்தது உனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஸ்டோர் மேனேஜருக்கு கூட எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அன்னைக்கு நான் பண்ண வேலை. கண்டிப்பாக அவர் இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு டிப்ரெஸ்டாக இருந்தாலோ இதாக தனியாக ஃபீல் பண்ணாலும் என்ன தான் கால் பண்ணி கூப்பிடுவார். ஆனால் அதீஷ் வாங்க நீங்கள் இருக்கும்போது நான் கொஞ்சம் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் அப்படி. ஓகே, ஆனால் கண்டிப்பாக அந்த 2 வருஷம் வேலை பார்த்தது வந்து லைஃப் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக மாறிடுவோம், ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கேன். எனக்கு அதுதான் வேணும் லைஃப்பில், நார்மலாக போகிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் நீ மற்றவங்க ஒன்று ஜட்ஜ் பண்ணாலுமே உனக்கு பெரிய ஒரு வேல்யூவாக ஆட் ஆகிருக்குல்ல. அப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீ சொல்லியிருந்த நதீஷ், உனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த லீடர்ஷிப் மேலெலாம் ஒரு இது இருக்குன்ட்டு. அப்போது நான் கேட்டிருந்தேன் நீ எதுக்கு எலெக்ஷனில் நின்னன்னு கேட்கும்போது நீ அதான் சொல்லியிருந்த, இது மாதிரி எனக்கு சின்ன வயசில் லீடர்ஷிப்பில் இருந்துச்சுன்னு. ஸோ லீடர்ஷிப் ட்ரைனிங் மாதிரி ஒரு ட்ரைனிங் செக்ஷனாக கூட நீ வேலை பார்த்ததெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நீ ஒரு இருக்கு போர்ஷனில் இருக்க, 400 பேரை மேனேஜ் பண்ணுறேன். ஸோ நீ அந்த லீடராக நீ என்ன மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிற அந்த விஷயங்களை, இன்னும் 400 பேரை நீ லீட் பண்ணுறேன்னா உன்னோட அப்ரோச் எது மாதிரி இருக்கும்? அதாவது அப்ரோச் அஸ்யூஷுவல், ஒரு ஹியூமன்ஸ் வந்து எல்லாம் எல்லாருமே 5 பேரும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்து சில பேர்கிட்ட பாசமாக பேசி வேலையை வாங்கிக்கலாம், சில பேர்கிட்ட பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும், சில பேர்கிட்ட சில பேரை மிரட்டினா தான் வேலை நடக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் இது ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. அதையுமே ஒவ்வொரு, அதாவது இப்போ நான் என்ன சொல்லலன்னா, உனக்கு மதுரையில் இருக்கிற மாதிரி பரோட்டா நாகர்கோவிலில் கிடைக்கிறது, அதே மாதிரி தான் மக்களும், மதுரை மக்கள் ஒரு மார்க்கமாக இருப்பாங்க, நாகர்கோவிலில் ஒரு கல்ச்சர் இருக்கும், தூத்துக்குடியில் ஒரு கல்ச்சர் இருக்கும், கோயம்புத்தூர் போனீங்கன்னா அது அந்த கல்ச்சரே வேற. கோயம்புத்தூர்ல நான் இருந்தாலும் கோமே பட மாட்டாங்க, அதோட கல்ச்சர் தங்கம் தான் கூப்பிடவே செய்வாங்க, தங்கம் சாமி சாமி, அது அந்த பேச்சை கேட்கும் போதே நமக்கு சாந்தமாயிரும். ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் அதில் ரொம்ப இது. ஆக்சுவலாக நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போனனால எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஒன்றுமே தெரியல. ஆமாம், நீ இங்கே இந்த ஃபீல்டை விட்டு நான் அப்புறம் வேர் ஹவுஸ் ஃபீல்டில் தான் இருந்தேன், பேனசோனிக் வேர் ஹவுஸ் ஃபீல்டில் தான் ஒரு இந்த லாக் பேண்டமிக் பீரியடில் அங்கே தான் இருந்தேன். அப்படியே பார்ட் டைம் எம்எஸ்சியும் போட்டு ஆன்லைன் கிளாஸ் தானே உங்களுக்கு, அப்படியே போட்டு எனக்கு அந்த வேர் ஹவுஸ் ஃபீல்டுங்கிறதுனால அப்படியே ஷிஃப்ட் வராதனால எனக்கு பெருசாக ஒரு இது தெரில.
ஆக்சுவலாக நான் காலேஜ் டேஸ்லேயே ஸ்கூல் டேஸ்லேயுமே எல்லா இடத்துலயுமே லீடராக மேன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அது வந்து பழகிருச்சு. ஓகே, அது என்ன சொல்கிறது, கூடவே பிறந்த அந்த மாதிரி அது ஒரு மேனேஜ் பண்ணுறதுங்கிற ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை இருந்ததில்ல. இன்னொரு விஷயம், அவன் எம்எஸ்சின்னு சொன்னது, நதீஷ் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்கான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ஒரு மாதம் முன்னாடி மீட் பண்ணும்போது சைக்காலஜின்னு சொன்னோடனே நான் சைக்காலஜின்னு தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுவேன், ரெகுலராக இல்லை அக்கேஷனலாக ஃபாலோ பண்ணுவேன். அப்போது நான் அவனும் பேசிக்கிட்ட மொதல் டாப்பிக்கே அந்த 48 பவர்ஸ் ஆஃப் லா தான். நான் அந்த வீடியோ 48 பவர்ஸ் லாஸ் ஆஃப் பவர், ஆமாம், அந்த புக்கை பற்றி தான் பேசிக்கிட்டோம். அது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி, அந்த 48 லாவையும் ஜிதேந்திரா, டாக்டர் ஜிதேந்திராங்கிறவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஆடாக இருந்துச்சு, ஏன்னா என்னோடய தாட் ப்ராசஸுக்கும் நான் யோசிக்கிற விதத்துக்கும் அது ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க, எனிமியை பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு மாதிரி ஆகட்டும், எதிரியை மொத்தமாக அழிச்சிருதுன்னு ஆகட்டும், அது இல்லாமல் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எப்படின்னா, அது எனக்கு ஒரு எத்திக்கலாகவும் ஒரு மாரலாகவும் ரொம்ப டவுட்ஸ் இருந்துச்சு. அப்போது நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நிறைய நினச்சிருக்கேன். அப்போது எனக்கு இது மாதிரி சைக்காலஜிக்கலாக பேசிக்கிற எடுக்க மாதிரி சான்ஸ் கிடைக்கலாமா, சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜின்னு சொன்னால் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு பேசின விஷயம் அதுதான். இது அதாவது பவருங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ரியலி பவர் இருக்கு, அதுக்கு பவர்னாலே ஒரு பவர். ஸோ எனக்கு எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், அது பிகைண்ட் த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட்ல இருக்கிறத விட பிகைண்ட் த ஸ்க்ரீனில் பவரில் இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் இதை வந்து யூடியூப்ல பார்த்து, அப்புறமா நான் வந்து பல கோட்ஸில் பார்த்தேன். அந்த புக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பழசாக இருக்கும், லூயிஸ் 14 அந்த மாதிரி ரொம்ப மன்னர்களோட இதெல்லாம் பழசாக இருக்கும், நம்ம ரிலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டு ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ கூட ஒரு விஷயங்கள், ஒருத்தன் பேசுகிறான், ஒரு விஷயம் நடக்குது, ஒரு படத்தில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா நான் அந்த பவரோட லா ஆஃப் பவரில் இன்டிகிரேட் பண்ணிக்குவேன். எக்ஸைட் ஆனால் ஏன்னா எனக்கு அந்த அந்த பற்றியான பேசிக்கிறதுக்கான ஃப்ரெண்ட் எனக்கு இல்லை. ஸோ அதை பார்த்த உடனே சரி ஓகே, இவன்ட்ட இதை பேசிடலான்னு தான் பேச ஆரம்பித்தோம். அப்போ அப்பவே சொல்லிட்டேன் நான், நம்ம இதை நேரில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறத விட பாட்காஸ்ட்லேயே பேசிடுவோம். அப்போ பாட்காஸ்ட் டிஸ்கஸ் பண்ணால் எனக்கும் அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நானும் என்னோடய புது இன்புட்டை சொல்லு, நீ ஏற்கனவே பேசி வச்சு பேசுகிற மாதிரி இல்லாமல் லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம 48 லாஸ் ஆஃப் பவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீ சொல்லு, நீ எப்போ இந்த புக் உனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுது, இது எப்படி உன் லைஃப்பில் ஒரு இம்பாக்டை கொண்டு வந்துச்சு? நான் இது காலேஜ், அதாவது என்னோடய ஸ்கூல் உள்ள நான் வந்து எலக்ட்ரீஷியன் காம்படிஷன், நான் ஸ்கூல்லேயே ஓவரால் சார், நான் வந்து அதை ஸ்கூல்லே என்னை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டாங்க. மேடை என்ன பே, அதாவது எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்போவே இருந்ததில்ல. ஸ்கூலில் இந்த 6வதுலேயே இந்த மேடையில் ஏறி கேவலப்படுவாங்கள்ல, அந்த இது கலண்டு விழா அந்த மாதிரி, அப்போவே எனக்கு ஃபியர்லாம் இல்லை. ஓரளவுக்கு நான் வந்து நல்லா ஸ்டேஜ் ஃபியர் இல்லாத ஒரு பர்சன். ஸோ ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம், ஒரு காம்படிஷன் போகிறோம் பேசுகிறோம்னா, 4 பேர் பேசுகிறதோட வித்தியாசமாக பேசினா தான் நம்ம மார்க்கெட்டு. கண்டிப்பாக நதீஷ் பேசினா அதுக்கு ஒரு இது ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணும், ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட். அதான் நான் சொன்னேன்ல, நீ அந்த இனாக்ரேஷனுக்கு சேர்மன் நகேஷன் பேசும்போது எனக்குன்னு என்றைக்குமே, அதாவது இன்ன வரைக்கும் என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணும்போதோ, என் பர்த்டேக்கு விஷ் பண்ணும்போதோ, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடும்போதோ, என்னோட கிளாஸ்மேட்ஸோ எல்லாருமே நிறைய பேர் சேர்மன்னா பதிச்சு வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த இது எனக்கு அதை அந்த இது அந்த ஆசை அந்த இதுக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. அது ஸ்கூலில் படிக்கும்போது நான் ஸ்கூல் லிப்பி பிள்ளைகள் அது அப்படியே அது அந்த இது அந்த ஆசைகள் அந்த இது வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல தான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக அதிகாரத்தை பத்தி பேசும்போது, அதிகாரம் சம்திங் இருக்கு, அது ரொம்ப மறந்து போயிடுச்சு. அதை பார்த்து படிக்கும்போது அந்த 48 லாஸ் ஆஃப் பவரை பத்தி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தேன். பட் அந்த 48 லாஸ் ஆஃப் பவர் நான் ரொம்ப 48 லாவையுமே நான் அந்த டைம்ல ரொம்ப டெப்தா படித்தேன். இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதை பத்தி இது இல்லை. பட் அந்த டைம்ல நான் ரொம்ப டெப்தா படிச்சிருந்தேன். 48 லாஸ் ஆஃப் பவர் உண்மையாக நம்ம நான் என்னோட ரியல் லைஃப்பில் நான் வந்து அதை நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ நிறைய இடத்துல பார்க்கலாம், நீ இனிமேல் நான் ஒருவேளை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண, நீ நிறைய இடத்துல நான் உனக்கு இது பண்ணலாம். கண்டிப்பாக இப்போ பாட்காஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு வேண்டி அந்த 48 லாஸையும் பின்னட் எடுத்து படித்தேன். நான் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கல, லாஸ் மட்டும் படித்தேன். அப்போவுமே நிறைய விஷயங்கள், சித்தார்த் அபிமன்யூலாம் இருக்காரு, அதுக்குள்ள நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. பரவாயில்லையாப்பா, பவருக்கு வரணும்னு அவர் சொல்லுவார், அந்த அதிகாரத்துக்கு வேண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிருப்பார். அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் போனது அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதாவது நீ என்ன பவர்னா என்ன நினைக்கிறேன், நீ பவர் பவர்ஃபுல் அதிகாரம் கண்ட்ரோல் பண்ண, யாரெல்லாம் அதிகாரத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யார் அதிகாரம், அதிகாரத்தில் யார் இருக்கான்னு. என்ன சொல்றது, ஸ்கூல்லலாம் நம்மளாம் ரேங்க் எடுக்கிறதுலாம் லீடருக்கு பயந்துட்டு இருந்தோம், பேசுனா பேர் எழுதிடுவான்ட்டு. அவள் பவர்ல இருந்தா, அவள் நினைச்சா நான் பேசணும் இல்லை, சிரிச்சா கூட பேர் எழுதி போட்டு மாட்டி விட்டுருவா. ஸோ அவளுக்கு பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு டீச்சருக்கு பயந்துட்டு இருந்தோம், அடிப்பாங்க எடுப்பாங்கன்னு. ரிப்போர்ட் கார்டை வந்து அப்பாவுக்கு பயந்துட்டு இருந்தோம். ஸோ பவர் இருக்கிறவங்க நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம அந்த ஒரு மொத்த எந்த அந்த என்விரான்மெண்ட்டே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நான் மார்க் கம்மியாக வாங்குறேன்னா அதுக்கான விளைவுகளை நான் சந்திக்கணும்,
அந்த பவர் யார் அப்பா கையில் தான் இருக்குது. ஸோ பவர்னாலே ஓகே, என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா என்னோடய மேனேஜர் ஆகட்டும் இல்லைனா டீம் லீட் ஆகட்டும், எல்லாருமே பவரில் தான் இருக்காங்க. ரொம்ப கரெக்டான பாயிண்ட் நீயே சொல்லிட்டேன். பவருங்கன்னா தான் இப்போ நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பிரதமர் தான் பவர், பிரசிடென்ட் தான் பவர், எம்எல்ஏ தான் பவர், எம்பி தான் பவர். இல்லை, பவருங்கிறது பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிற ஒரு சாதாரண கம்பெனியில் இருக்கக்கூடிய பாஸ் கூட பவர் தான். இந்த பாட்காஸ்ட்ல நான் இருக்கேன்ல, பவர் எப்படி பவரை தான் புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த பவரை நம்ம வந்து எப்படி நம்மளை ஒன்று இந்த 48 லாஸ் ஆஃப் பவருங்கிற புக்கு நல்லதா கெட்டதா, இவர் வந்து இந்த புக்கை படித்தா இவர் ரொம்ப குரூவலாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்பிளும் எல்லா இடத்துலையும் ரிலேட் பண்ண முடியாட்டியும் ஒரு குறிப்பிட்ட லாஸை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒத்து போகக்கூடிய லாவாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை நோக்கின போல இருக்கும். அப்படி இல்லையா, உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது சம்திங் இதானதை கூட நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். புரியுது, இங்கே தான் பிரச்சனை இருக்குது, இங்கே தான் பிரச்சனை இருக்குது, இவன் இதுக்காகத்தான் பண்ணுறான் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியும். கண்டிப்பாக நதீஷ். அப்போது 48 லாஸில் உனக்கு ரிலேட்டபிளாக இருக்கிறதுலாம் ஒரு நான் நம்ம ஒரு 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 என்னால் ஒரு 10 லா நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாவே அதில் என்ன அப்படின்னா இருக்கும் அப்படின்னா நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். ஓகே ஓகே, அதாவது இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுல ஆரம்பித்து எம்பி எம்எல்ஏலேருந்து எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு டாபிக் தான், ஒரு டாபிக். அதாவது நெவர் உன்னோட பாஸை என்றைக்குமே நீ தூக்கி சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட பாஸ் இருக்கா அப்படின்னு வைங்களேன், என்னோட பாஸுக்கு ஒரு 45 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும். அவர் என்னோட டெக்னிக்கலி வீக்காக இருக்கலாம், கம்யூனிகேஷன் வீக்காக இருக்கலாம், புரியுதா அவனுக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் பாஸ் உன்னை விட நான் எல்லாத்துலேயும் ப்ளஸ்ஸாக இருக்கேன், அவனை தூக்கி போட ஆரம்பிச்சேன்னு வையேன், அவன் சத்தமே இல்லாமல் என்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். கண்டிப்பாக இதுவே நான் அவனுக்கு அவருக்கு பாஸுங்கிற மரியாதையை கொடுத்து அவருக்கு வேண்டாத வேண்டதெல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு தெரியாத கூட பண்ணுங்க சார் இப்படி இருக்கும் சார் நீங்கள் ரிப்போர்ட் அமைச்சு கொடுத்து அவரை பெருமைப்படுத்தணும்னு வைங்களேன், நாளைக்கு அவர் போயிட்டு அவர் நம்ம அந்த இடத்துக்கு நம்மளை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். கண்டிப்பாக அவர் ரிட்டையர் ஆக தான் செய்யணும் இல்லை, ஒரு நான் பாஸுங்கிறவர் அடுத்த லெவலுக்கு போகணும்னு இருப்பார். இல்லை ஒன்று அவர் வெளியே போய் தான் ஆகணும். இந்த விஜய் சேதுபதியோட படத்தில் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற கீழே தள்ளிவிடணும் ஆசைப்படக்கூடாது. ஆமாம், நீ உழைச்சிடணும், ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். அவன் அவங்க பாட்டுக்கு ஒன்று அவங்க கீழே இறங்கி போயிடுவாங்க, இல்லை அவங்க வேற அவங்க மேலே போயிடுவாங்க, இல்லை அவங்க வேற பக்கம் போயிடுவாங்க. இப்போ இதை நீ நான் அவுட்ஷைன் பண்ணிட்டோம், அவனோட பெட்டர்னு காமிச்சிட்டோம்னா நம்ம அழிக்க தான் அவங்க பார்ப்பாங்க. அவுட்ஷைன் பண்ணிட்டேனா அவன் உன் கீழே ஒரு ஒன்னை அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் ரெடி பண்ணிடுவாங்க, உன்னை ஈஸியாக காலி பண்ணிடுவான். யார் பாஸ் இஸ் ஆல்வேஸ் எ பாஸ், உன்னை அடிக்கணும்னு அவனுக்கு உனக்கு வேலைக்கு எடுக்க தெரிஞ்சவனுக்கு உன்னை அழிக்கணுங்கிறது ரொம்ப தெரியும். இது நான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல் டீச்சர்ல ஆரம்பிச்சு ஒரு கார்பரேட் கல்ச்சர்ல வரக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய அதுதான் நடக்கும். இல்ல ஸ்கூல்ல ஜாலரா போடுறேன்னு சொல்ல முடியாது, மேமுக்கு பெட்டா இருக்கிறவன், மேம் என்ன சொன்னாலும் சரி மேம்னு கேட்டுக்கிறவன், ஓடி ஓடி வேலை பார்க்கறவனை தான் அவனை தான் நம்புவாங்க. அதுதான் விஷயம். அவன் நம்ம அப்படி இல்லை, எதிர்த்து பேசுறது, கேள்வி கேட்கறது, சிரிக்கிறது, விளையாடுறது. நமக்கே தெரியும், எம்ஏ இப்ப நீ மாஸ்டர் டிகிரி காலேஜ்ல முடிச்சிருந்தா மாஸ்டர் டிகிரி முடிச்சதுல எத்தனை பேர் அதே கிளாஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இது பயங்கரமான எக்ஸாம்பிள், சொல்லலாமான்னு தெரியல. யார் மேமுக்கு பெட்டாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷம் இது பண்ண வச்சு வேற ஏதாவது சின்ன வேலை மாதிரி அனுப்பிட்டு அவங்க கீழே பிஹெச்டி போட வச்சு ப்ரொஃபஸர் ஆகிடுறாங்க. சிம்பிள் டாக்டர் கொடுத்துறாங்க. அவனை விட எலிஜிபிளான கேண்டிடேட், எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இருப்பான், நெருங்க கூட விட மாட்டாங்க. பிஎச்டி பண்ணணுமா இல்ல இடம் இல்ல மாதிரியே சொல்லிதான் இந்த லாவோடது. நெவர் அவுட்ஷைன் தி மாஸ்டர். எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது, சூர்யா வந்து அந்த அரசியல்ல ட்ரை பண்ணுவார், ஒரு படம் செல்வராகவன் படம். சூர்யா அரசியல்ல ட்ரை பண்ணுவார்ல, செல்வராகவன் படம் ஒன்று வந்துச்சு இதில். என்ன படம் அது, என்ஜிகேல. எப்படின்னா அவர் வந்து அவர் பவர்ல இருப்பாரு, எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், ஸ்டூடெண்ட்ஸ்னா அங்கே சுத்தி வேலை பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பவரா இருந்துட்டு இயற்கை விவசாயம் பண்றது, இயற்கை விவசாயம் பண்ணுறது மாதிரி, அது மாதிரி ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அப்போ கடைக்காரங்களுக்கு நஷ்டமாயிரும், ஏன்னா எவனும் பூச்சி மருந்து வாங்க மாட்டான், உரம் வந்து வாங்க மாட்டான், அந்த மாதிரி இந்த விதை நெல் விதை எதுவுமே வாங்க மாட்டானுங்க. இவர் ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருப்பார். அவங்க எல்லாம் என்ன செஞ்சு சேர்ந்து சூர்யாவையும் அந்த பசங்க வீடாகட்டும் அந்த ஃபார்மை ஃபுல்லாக மண்ணில் ஃபுல்லாக நாசமாக்கிடுவோம், கெமிக்கல் போட்டு நாசமாக்கிடுவாங்க. அப்போ அவருக்கு தெரியுதோ நமக்கு பவர் இல்லை போல், அப்போ இரநூறு பவரில் இருக்கார், இந்த சுற்றி இருக்க பசங்களுக்கு எல்லாமே பவரில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அடுத்தது, அவ இதை வந்து எம்எல்ஏட்ட கம்ப்ளைண்ட், எம்எல்ஏ இல்லை கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்குன்னு போவார். அவரால் கலெக்டர் பார்க்கக்கூட முடியாது. அதுவே அவரோட ஃப்ரெண்டு கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருப்பார். அவர் நிமிஷ நேரத்தில் போய் பார்த்துருவார், யார கலெக்டரை பார்த்து கையெழுத்து வாங்கி கொடுத்துருவார். இவனுக்கு நம்பவே முடியாது, நம்மளால் நம்ம ஒரு சிட்டிசனாக நம்மளால் முடியாததை ஒரு கட்சியில் அடிமட்ட தொண்டனால் முடியுதுங்கிற போது அவருக்கு தெரியுது பவர் எங்கே இருக்குன்னு. அரசியல்வாதிட்டு தான் பவர் இருக்குன்னு தெரியுது. அப்போ அவர் பிளான் பண்ணுறாரு, அப்போ நமக்கு இந்த மாதிரி பவர் வேணும்னா நம்ம அரசியலுக்கு போய் ஆகணும்னு. எனக்கு தெரிஞ்ச உன்ட்ட பேசினப்புறம் ஒரு ரியலைசேஷன் என்னன்னா, அந்த 48 லாஸ் ஆஃப் பவரையும் என்ஜிகேயும் சேர்த்து கூட பேசலாம். ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிருப்பாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, இதே மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பியோ இருப்பாரு, அவர்கிட்ட போய் சேர்ந்துப்பாரு.
கீழே சேர்ந்துட்டு அவர் கக்கூஸ் கழுவுவார். சூர்யா வந்து கக்கூஸ் கழுவுறது, அவருக்கு வேஸ்ட்டி ஷர்ட் அண்ட்ராய்டு எடுத்து வைக்கிறது. அவர் அப்படின்னா நீ இந்த பாயிண்ட் தான், நெவர் அவுட்ஷைன் யுவர் மாஸ்டருங்கிறதுக்கு அவருக்கு கீழே அப்படி அவரோட பாடி லாங்குவேஜே மாறிடும். மாறி பயந்து பயந்து நடிச்சு, ஆனால் நடிச்சு நடிச்சு அவர் பிடிச்சி சமைச்சு கொடுத்து, அவருக்கு பாத்ரூமில் க்ளீன் ஆக்கி ட்ரெஸ் எடுத்து வச்சு அவரை ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். அவருக்கு என்ன தெரிஞ்சிடும், இவன் இவ்வளோ பாவமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து ஒரு பாயிண்டில் அவரை தூக்கி சாப்பிட்டுட்டு தலைவர் வந்துடுவார். வந்துட்டு அவர் ஃபுல்லாக பவர் தான், பவர் 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 மேலே வர வந்துட்டு கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டில் பாம்ப் பிளாஸ்ட் நடந்துடும், அவங்க ஒய்ஃபு அம்மா அப்பாலாம் ஒய்ஃப் இல்லை அம்மா அப்பா இறக்குற மாதிரி வந்துடும். அந்த ஒரு எமோஷனில் அவர் வந்து சிஎம் ஆன மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து யார் என்ன மாதிரி வந்துடும், ஆப்போசிட் கட்சிக்காரங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் போய் அவரை ஆப்போசிட் கட்சிக்காரங்களை போட்டு தள்ளுற மாதிரி முடியும். ஆனால் செல்வராகவன் என்ன தெளிவாக சொல்லியிருக்க மாட்டார். இன்னொரு இன்டர்பிரேஷன் என்னமா இருக்கும்னா, சூர்யா தான் அதை பண்ணியிருப்பார், அவர் வீட்டுக்கு அவரே பாம்பு வச்சிருப்பார். ஏன்னா அவர் அந்த கூட்டத்துக்கு போக முடியாது, அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவார். இது ஒரு பவர் எப்போ அப்போ என்ன சொல்றதுக்கு, நீ அவுட்ஷைன் த மாஸ்டர்னு சொன்னோட எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை இதுமே நம்ம கம்பேர்பிள் இருக்கும். படத்தை பார்க்கணும், என்ஜிகே பாரு நீ. சரி அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்படின்னா கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். கன்சீல் யுவர் இன்டென்ஷன், உங்ககிட்ட ஒரு ஐடியா வருது அப்படின்னா முதல்ல அதை வந்து பெருசாக அதை ஷேர் பண்ணிக்க கூடாது. அதை வந்து அதாவது நாலேஜுக்கும் விஸ்டத்துக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. நாலேஜுங்க உனக்கு அது ஓகே, நாலேஜ் விஸ்டம். ஓகே, நாலேஜுங்கிறது என்னன்னா உனக்கு என்ன தெரியுங்கிறது. அதை என்னதான் நாலேஜ் இருந்தாலும் விஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எப்போ காட்டணுங்கிற சாமர்த்தியம் அவங்ககிட்ட இருக்கணும். ஓகே, எப்போ எதை இப்போ நான் வந்து சொல்கிறேன், பவரில் இருக்கவங்க எல்லாம் இப்போ நீங்கள் கன்சீலர், இப்போ என்ன சொல்கிறது, டாடா டோக்கோமோ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம். அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்லாம் முன்னாடி இருந்துச்சு. டாடா டோக்கோமோ ஒரு ஐடியா ஓடி வந்தான், ஒன் செகண்ட் ஒன் பைசா அப்படின்னு ஒரு செகண்டோட வந்தா, அந்த டைம்ல கொஞ்சம் பீக் பிசினஸ் போயிடுச்சான். சரி விட, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜியோ ஜியோ வரும்போது எந்த நாய்ஸுமே இல்லை. அவன் 4G கொண்டு வர போறான், ஃப்ரீயா நெட் கொடுக்க போறான்ங்கிற இன்டென்ஷன் யாருமே இல்லை. பட் கொண்டு வந்து மொத்த மார்க்கெட்டும் காலி, ஆப்போனன்ட் மார்க்கெட்டே காலி ஆயிடுச்சு. இதுதான் கன்சீல். உன்னோட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அதை நீ வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, காட்ட வேண்டிய இடத்துல காட்டிக்கிட்டு. அதுல ரொம்ப உன்னோட இன்டென் கன்சீல் யுவர் இன்டென், உன்னோட நோக்கமோ இதவோ ரொம்ப கன்சீல்டா, ரொம்ப இதா வச்சுக்கணும். அப்பதான் உனக்கு வந்து அதை எடுத்துட்டு போக முடியும். ஓகே ஓகே. அடுத்து இருக்குன்னா, இது ஒரு நல்லலா எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் சேஸ் நெஸ் தேன் நெசசரி. பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பேசணும். இந்த உலகம் வந்து வள வள கொள்ள கொள்ளன்னு பேசுறவனே எதிர்பார்க்காது. அஜித் எல்லாம் பாத்துருக்கீங்களா, எதுல நடிக்கிறோமா வந்தா மாஸ் எந்த இதுலேயுமோ இதுலேயுமே இருக்கக்கூடாது. இந்த வந்தா லாஸ் எப்போவுமே நீங்களே சொல்ல பார்ப்போம், கிளாஸில் அதிகமான ஃபேன்ஸ் யாருக்குன்னா கம்மியாக பேசுகிறவங்க தான் இருக்கும் பசங்களில். இல்லை பொதுவாக பசங்கனாலே எப்போவுமே அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ எப்போவுமே தேவைக்கு கம்மியாக இருக்கிறதான் பேசும். அப்போ தான் உலகம் ஒன்று அறிவாளி நம்பும். ஓகே, அறிவாளிகளும் தேவைக்கு கம்மியாக தான் நம்புவாங்க. சித்தார்த்த அபிமுனி சொல்லுவார்ல, அவங்க ஒரு தம்பி ராமையாவே சொல்லுவார்ல, ஆமா தேவை இருந்தாலும் பேசாத, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காத, எப்பவும் வந்து உருணும், அப்பதான் உலக அறிவாளி அறிவாளி நம்பும். இப்போ நீங்க வந்து உண்மையாவே அதுதான் கூட. இப்ப நீங்க நம்ம மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது மொத்தமே 450 கவுண்ட் வச்சிருந்தாங்க, மொத்தமா அவர் எத்தனை வாட்டி பேசியிருக்காரு. அவர் கண்டிப்பா பேச வேண்டிய இடம் இருக்கும், ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அதெல்லாம் போக அவரு பேசணுங்கிறது பேசணுங்கிறதுக்கு ஒரு கவுண்டே வச்சிருக்காங்க. 10 வருஷத்துல மனுஷன் இவ்வளவுதான் பேசியிருக்காரா பப்ளிக்ல, இவ்வளவுதான் பேசியிருக்காரு. பட் அவர் வந்து பெரிய டாக்டர், எக்கனாமிக்ஸ்ல ஒரு பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் ஆகட்டும், இல்ல ஆதார் கார்டு ஆகட்டும், எல்லாமே அவரோட ஐடியா. அந்த டைம்ல அவரு ஃப்ரேம் பண்ணதுதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆலமரமா வளர்ந்துருக்கலாம். ஆனா விதை அவர் போட்டது. ஓகே, அவரோட பீரியட்ல அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. நீட் எக்ஸாம் எல்லாம் பிஜிக்கு முன்னாடியே இருக்கு. ஓகே, எல்லாமே அந்த ஃபீல்ட்ல இருக்கு. பட் நான் பாட்டி, நான் வந்து எந்த இதையுமே விரும்புற ஆள் கிடையாது. பவர், நீ நல்லது பண்ணா உன்னே நான் பாராட்டுவேன், அதே நீ சரி பண்ணலையா உன்னே நான் திட்டுவேன், கழுவி கழுவி ஊத்துவேன், அந்த மாதிரி ஆள் நான். ஓகே, இந்த லாவோட பேர் என்னது, மன்மோகன். இந்த லாவோட பேர், லாவோட இந்த லாவோட பேர் கன்சீல் யுவர், சாரி, ஆல்வேஸ் சேஸ் லெஸ் தென் நெசசரி. நெசசரி அதாவது தேவைக்கு விட அதிகம் கம்மியாவே பேசு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ சொன்னதுதான், தெரியுது அவரால் எந்த ஒரு காரியம் சாதிக்க முடியும். போயிட்டு அவருக்கு உடம்புக்குள்ளேயே ஜெயம் ரவி உடம்புக்குள்ளேயே சிப்பு வச்சிருவாரு, அந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஓகே, அது மாதிரி
அந்த இப்போ பவர் இருக்குன்னா அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் வேணும் இல்லை. இப்போ என்ன சொல்றதுக்கு, நம்ம ஜெயம் ரவிக்குமே அந்த பவர்ல ஒரு ஆசை இருந்துச்சு, சித்தார்த் அபிமன்யு இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆனது எதுனா சித்தார்த் அபிமன்யு தான். எல்லாருக்கும் ரீச் ஆனதும் அதுதான். சில டைம்ல வில்லன் கேரக்டர் கூட இந்த மாதிரி பவர் யாருக்கிட்ட என்னைக்குமே பவர்ல இருக்கவங்க தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, நீ என்னதான் சொல்லு, பவர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். கண்டிப்பா அதுல வந்து நீங்க எந்த இதுலயுமே இது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இவ்வளோ குரூவலாக இருக்கான்னு இல்லை, கொஞ்சம் மனசாட்சிக்கு விரோதமான. சொன்னேன்ல எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அதான் தோணுச்சது, சரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் லைஃப்ல. மனசாட்சிக்கு விரோதமானதாக இருக்கும், பட் ஆனால் வளரணும் அப்படின்னா இது பண்ணியே ஆகணும். கெட் பவரில் வரணும்னா, வளர்ந்து பவரில் வரணும்னா இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கெட் அதர்ஸ் டு டூ த ஒர்க் ஃபார் யூ, பட் ஆல்வேஸ் டேக் த கிரெடிட். அடுத்தவனை வேலை செய்ய வச்சுட்டு அந்த கிரெடிட்டை வாங்கிக்கணும். அதிகாரம் பண்ணுன்னா நான் என்ன பேச போறேங்கிறத நான் தெளிவா இருந்தேன். நான் பேசுறத பிராண்ட் பண்றதுக்கு எங்க டீம் ரெடியா வச்சிருந்தேன். ஓகே, நீ கரெக்டா அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், நான் என்ன பேச போறேன், என்னோட பேச்சுல என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. சரியா, என் கிளாஸ்மேட்ஸ் யாருமே நான் பேசுறத கேட்கவே வரல. ஓகே, ஸ்டில் கிளியரா? ஆனா ஒர்க் அவுட் ஆச்சு, நீ ஸ்டேஜ்ல பேசுறது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் கேம்பெயினுக்கு அதை விட பயங்கரமா பேசினேன். ஓகே, நான் செல்ஃப் ஃபைனான்ஸ் தெரியல, கேம்பெயினுக்கு அதை விட பயங்கரமா பேசினேன். இங்க காலேஜ் மேட்ஸ் மேக்ஸிமம் பேர் வரல, எல்லாருமே அங்கங்கேயா இருந்துகிட்டு யார் நல்லா பேசினா, யார் நல்லா பேசினா இவங்களே ஒரு ஓகே உனக்கு ஒரு இது ஒரு திருஷ்யம் உருவாக்கிட்டு. அவங்களே பேசுறவனுக்கு ஓட்டு நல்லா எதுவுமே தெரியாதவனுக்கு, பார்த்து படிக்கிறவனுக்கு எல்லாம் அவங்க ஒரு பையன் தமிழ் டிபார்ட்மெண்ட் யாரையுமே தப்பு சொல்றதுக்குல்ல. இன்னொரு பையன் வந்து அவனுக்கு ரொம்ப நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, டான்ஸ் ஆடுவான் ஸ்ரீராம், அவன் பேர் கூட ராம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் பிகாம்ல பண்ணிட்டு இருந்தான். மறந்துருச்சு, மறதி ஒரு தேசியவாதி மாதிரி பாத்து படிச்சா நான் அத வந்து இதாக்கிட்டேன். புரியுது, அவனுக்கு பேசினது நான், வேலை செஞ்சது அவங்க. இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. கார்ப்பரேட் கம்பெனில நடக்குதுல்ல பிரசன்டேஷன் எல்லாம், இது பிரசன்டேஷன் நமக்கு தெரியும். பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருவோம், நம்ம ஜூனியர்ஸ் வச்சு பண்ணி வச்சுட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட காட்டும்போது இந்த படத்துல நானே ஓட்டுற மாதிரி டெக்னிக்கலா இல்ல, ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டா உனக்கு சொல்ல தெரியாது. புரியுது, நானே பண்ணிருக்கேன். கிரெடிட் மட்டும் எடுத்துப்பாங்க. ஓ, அதாவது நம்ம ஒரு வியூ கொடுப்போம்ல, இந்த சில படங்கள் பார்த்த மாதிரி யாரோ எழுதின கவிதைய நீ வாசிச்சா நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? யாரோ எழுதின லைன், நான் முத்துக்குமார் லைன கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஏன்னா முதல்லவே நெவர் அவுட்ஷைன்ங்கற மாஸ்டர் அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனா நீ வந்துருவ கண்டிப்பா, இல்லனா நான் உன்னை போட்டு பாத்துருவேங்கறத நான் வந்து ஓபனாவே சொல்லவும் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா, எனக்கு அந்த அவுட்ஷைன் அந்த படிக்கும்போது நெவர் அவுட்ஷைன் இவர் மாஸ்டர் படிக்கும்போது தெரிஞ்சது. எனக்கு வேலைக்கு கேட்டுட்டு இருக்கும் போது தரலன்னா ஹெல்ப் பண்ணல சொந்தக்காரங்க, அப்பதான் எனக்கு ஒரு ரியலைஸ் ஆச்சு. ஓகே, அவங்களுக்கு பயம் இருக்கு, எங்க இவன் நம்மளை தாண்டி வந்துருவான் அப்படின்னா. ஊர்ல இப்ப இருக்கும்ல, ஓ இவர்னா இந்த குடும்பத்துல இவர் தான் பெரிய ஆளுன்னு இருக்கும். நம்ம ஹெல்ப் பண்ண போய் இந்த விஷம் வேற என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அந்த இடத்த பிடிச்சிருவானோ ஒரு பயத்துல தான் பண்ணல. நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இதை படிக்கும் போது, இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட், மேக் அதர்ஸ் கம் டு யூ, யூஸ் பை இட் இஃப் நெசசரி. அதாவது எப்படி சொல்றது, இது வந்து ஒரு இப்போ ஒரு மார்க்கெட்டிங்க்கு இது பண்ணலாம். மார்க்கெட்டிங் இதுக்கு நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம போயிட்டு போய் பொருளை விற்கக்கூடாது, அடுத்தவனை நம்ம தேடி வர வைக்கணும், நம்ம வீட்டு கதவை தட்ட வைக்கணும். சரி, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்கு, ஒரு கூல்ட்ரிங்க் கம்பெனி நீ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவேன், அதாவது அவன் என்ன தேடி வந்து வாங்கணும், என்ன மார்க்கெட் தேடி வந்து என்ன தேடி வந்து வாங்கணும். ஓகே, நான் என்னோட அந்த ஜொமேட்டோ விக்ரம் படத்தை ஜொமேட்டோ ஆடு அந்த பாட்காஸ்ட்ல பேசியிருந்தது தான். எங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, புரியுதா? இப்போ என்னோட கஸ்டமர் யாருன்னா
ஒரு யங்ஸ்டராக இருக்கலாம், இல்லைனா ஜூஸ் குடிக்கிறது எல்லாருமே குடிக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கோ, ஒரு யங்ஸ்டர் இருக்கானா அவன் வந்து எங்கே அவன் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கணும், யூடியூப்ல இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், அங்கே ஆட் பண்ணுவேன். இல்லை எனக்கு இந்த இந்த டைமில் எனக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா டிவியில் சீரியலில் ஒரு ஹை பீக் வரும்ல ஒரு டைமில், ஏன்னா எல்லாருமே அந்த டைம் அந்த டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கான்சன்ட்ரேஷனுக்கு இடத்துல பண்ணுவேன். இதே இது ஒரு சின்ன பசங்களை பண்ணணுன்னா அவங்க சுட்டி டிவி மாதிரி இருக்கிறதுல பண்ணுவேன். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் என்னோட விளம்பரத்தை நான் பிளேஸ் பண்ணுவேன். சிம்பிள். அதாவது எனக்கு இதில் நான் இந்த இதை நான் எதோட ரிலேட் பண்ணுவேன்னா, ரெட்புல் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது அதில் அந்த சேரன் அகாடமியில் கலாய்ச்சிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் ரேட் எல்லாம் கம்மி தான், வெறும் ப்ரொமோஷன் தான். அவங்களோட ரெவன்யூவில் 40% ப்ரொமோட் பண்ணிட்டு விற்றுடுறாங்க. ப்ரொமோஷன் எப்படி அவங்க கொடுத்தா நினைக்கிறேன் தெரியுமா? ஆ, ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸுக்குமே அவங்க தான் ப்ரொடியூ இது பண்ணுவாங்க, ஆட் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரெட்புல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீ போயிட்டு அவன் எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணான்னா, காலி பாட்டில் நீ போய் ஒரு ஒரு பேக்கரி போற எங்கேயா போனேன்னா, அந்த அந்த பேக்கரியோட வேஸ்ட் பாக்ஸ்ல ரெட்புல்லோட காலி பாட்டில் அதிகமா இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் வித் மேடியா அந்த சேனல்ல பார்த்திருக்கேன். சோ அவன் கஸ்டமர் அதை பார்க்கும்போது, ஓ ரெட்புல் நல்லா இருக்கும் போல நிறைய பேர் குடிக்கிறாங்க. இதுக்கு பேர் இருக்கு பேண்ட் வேகன் எஃபெக்ட். இந்த ஒரு பாட்காஸ்ட்டுக்கு ரெடி பண்ணோம், நிறைய எக்ஸாம் கிடைக்கணும், அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். பேண்ட் வேகன் எஃபெக்ட், மக்கள்லாம் ஒரு விஷயம் நிறைய பேர் நீ பார்த்து நிறைய ரெட்புல் கிடைக்கணும்னு நினச்சிப்பாங்க, ஓ இது நிறைய பேர் குடிக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு இது கிரியேட் ஆகும். இது நம்ம அவன் உடனே அவன் அவன் தேடி வர வைக்கிறது, டிமாண்ட் அவனே கிரியேட் பண்ணுறான். ஆமாம், இதான் பேண்ட் வேகன் எஃபெக்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டெப் டோருக்கு அவனை வர வைக்கணும், கஸ்டமரோ மக்களை வந்து இது பண்ண வைக்கணும். இவங்கிட்ட போனாதான் பிரச்சனை முடியும். அரசியல்வாதி ஸ்டைலில் சொல்லணும்னா இவங்கிட்ட போனாதான் பிரச்சனை முடியும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதை நான் பேர் சொல்ல விரும்பல, பட் தக்கலையில் அவர் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன்ல முடியாத கேஸ் அவர் முடிச்சு கொடுத்துருவாருப்பா. அவர்கிட்ட போனா அவர் ஒரு சம்திங், ஒரு கட்சியோட ஒரு நகரத்தோட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து ஒரு லேப்டாப் கடையில ரிப்பேர் பண்ண கொடுத்து 1000-2000 வித்தியாசத்துக்கெல்லாம் அவர் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸால முடியாதுப்பா, பல ஃபேமிலி பிரச்சனையை முடிச்சு வச்சிருவாரு. சோ அவரு எவ்வளவுத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அவரு அவர்கிட்ட போனாலே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவர்கிட்ட போனாலே பிரச்சனை காலி ஆயிரும், பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன். இப்ப நீ கோர்ட் கேஸ் பண்ணா அவ்வளவு ஆகும், நீ ஒரு 2000 வருதா ஆளுக்கு 1000 கொடுத்துட்டு போ, ஆளுக்கு 1000 என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே விஷயத்த முடிச்சிரு. இதுதான் அது இன்னைக்கு அவன் தான் அதிகாரம். நான் அதை அதை டீப்பா சொல்லணும்னா அது பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி ஆயிரும், அது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி ஆயிரும். பட் அது ஒரு அதிகாரம் இல்லை, ஏதாவது முடிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் மாதிரி ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. இவரை வந்து இந்த எலெக்ஷன்ல கூட அவங்களால முறியடிக்க முடியல, சம்திங் அதிகாரத்தில் இருக்கவங்களால கூட அவரை முறியடிக்க முடியாதக்கூடிய இதுக்கு வந்துட்டாரு. பட் எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கவங்களை எல்லாரும் இது பண்ண முடியாது. பட் அந்த அந்த பர்சனை பார்க்கும்போது நான் இந்த லாவோட ரிலேட் பண்ணிப்பேன். என் லைவ்ல என் கண்ணிலேயே தெரிஞ்சிருக்காரு கண்டிப்பாக. அவரோட பிரச்சனைனா அவர்கிட்ட போய் பார்த்தா போதும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைங்கிறது. அப்படி நான் நான் அவரேன்னு சொல்லல, எல்லா ஊர்லயும் இதே மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா, இது இருக்கும் குடும்பத்திலுமே இருப்பாங்க. தலைவர் தலைவர்னு இல்ல, இவர் தான் பஞ்சாயத்து பண்ணா கரெக்டா இருக்கும், நியாயமா சொல்லுவாருன்னு அவருங்க அந்த அவர் அந்த பவர் அவர் சாகுற வரைக்கும் அந்த பவர் வச்சிருப்பாரு கண்டிப்பா. அடுத்து நெக்ஸ்ட், இது வந்து என்னோட ஃபேவரட் ஃபேவரட் ஃபேவரட், நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க கூட என்னோட தி பெஸ்ட்லாம். ஆ தெரியுது, வால்பேப்பர் வச்சிருந்தது டிபிஎஸ். ஆல்வேஸ் ரன் த்ரூ யுவர் ஆக்சன்ஸ், நெவர் த்ரோ நெவர் த்ரோ தி ஆர்கியுமெண்ட்ஸ். ஆ நான் இது சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்டே, ஒரு பயங்கர ஒரு ஆர்கியுமெண்ட்டுக்கு அப்புறம் பயங்கர இதாயிடுச்சு, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். வெக்ஸ் ஆகி போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு, இந்த எனக்கு அந்த மைண்டில் ஓடிட்டுருக்கு, எனக்கு மைண்ட்லேருந்து வெளியே வரணும். அப்போது நான் இதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், அந்த ப்ரிண்டோடு எடுத்து வாசித்தேன் 48ல. இதை படித்தோன்னு தான் ரிலாக்ஸ் வந்துச்சுது எனக்கு. ஓகே, நான் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஆர்கியூ பண்ண தேவையில்லை, புரியுதா? நான் காமிச்சிருந்துருக்கேன் நான் அவங்கள்ட்ட, நான் வந்து இல்லை நான் பண்ணிடுவேன் எடுத்துருவேன்னு சொல்கிறத காமிச்சிருந்துருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு நிறைய இதுக்கெல்லாம் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நானுமே அது மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒருத்தன் சொல்கிறான்னா அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். எக்ஸாம்பிள் நம்ம ராப்பரை விட்டு சொல்லு, ரொம்ப ஆர்கியூ பண்ண அவன் என்ன சொன்னாலும் ஆர்கியூ பண்ணிட்டு பிடிச்ச முயலுக்கு இருந்தா. நான்லாம் முன்னாடிலாம் அடிக்கடி நான் ராம்பிரபு கிட்டலாம் ஆர்கியூ நிறைய பேர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன், நான் நான் செஞ்சதான் கரெக்ட் கரெக்ட்டேன நியாயப்படுத்துறது. அதுக்கப்புறம் நான்லாம் வந்து ஆர்கியூவே பண்ண மாட்டேன், இது நடக்கும் இப்படி போனால் இது இந்த இந்த விளைவுகள் தான் ஆகும், நீ வேணா பாரு இல்லைனா விட்டு அப்படின்றேன். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது நமக்கே தெரியும்ல உனக்கு. அதே மாதிரி தான் இவங்கிட்ட நான் வந்து என்கிட்ட பெருசாக யாருமே வந்து இதுவுமே பண்ண மாட்டாங்க, இது முடியாது இது முடியாது அப்படின்னு. நான் வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் என்னோட எதுக்கிட்டேயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, எவனாவது என்ன இது பண்ணான்னா நான் ஆர்கியூலாம் பண்ண மாட்டேன், நீ இல்லைன்னா உனக்கு அப்பேன் அப்படிதான் நான் பேசுவேன். நீ பண்ண இப்போ நீ இல்லாதனால இந்த வேலை நடக்காது, நான் வந்து இந்த இடத்துல ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சேன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அவுட் பான் ஃபீல்டில் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டா ஒரு கேண்டிடேட் என்ன வந்து இல்லை சார் நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு, நீ இல்லைனா நான் இந்த வேலையை பார்ப்பேன் கண்டிப்பாக. நீ வாங்கிட்ட பேசி அவன்கிட்ட பேசி இல்லை நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், இப்போ நீ வந்து நில்லுப்பா அவனை கன்வின்ஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி இதெல்லாம்
நீ இல்லைன்னா நான் நான் ஒரு நாள் நீ இல்லைன்னா நான் அந்த வேலையை செஞ்சுட்டு நாளை நான் அந்த வேலைக்கு வேற ஆள் எடுத்துடலாம். ஒரு நாள் நீ இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுட்டா நான் பயம் இருக்கும், இருக்கிறவனுக்கு சுற்றி இருக்கிறவனுக்கு பயம் இருக்கும். புரியுது, யாரையும் நான் திரும்ப சொல்லுவேன், கம்பெனி யாரை நம்பியும் கிடையாது, ஒன்ன நம்பியும் கிடையாது, என்ன நம்பியும் கிடையாது. நீ போனா உனக்கு அப்ப நான் 10 பேர், நான் போனா எனக்கு, கம்பெனி யாரை நம்பியும் கிடையாது. அந்த மாதிரி தான் நீ உன்கிட்ட பேசலாம், உனக்கு விருப்பம் இல்லையா போயிட்டே இரு. இன்னைக்கு நீ இல்லைன்னா கஷ்டம் எனக்கு, நான் இன்னைக்கு இந்த வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அவங்ககிட்ட அந்த டைம்ல தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது. ஆர்கியூ பண்ணாம நம்ம அந்த வேலையை என்னைக்குமே ஆக்ஷன்ல ஜெயிச்சா, ரெண்டு வாட்டி நீ பண்ணிட்டியா, மூணாவது வாட்டி உங்ககிட்ட யாருமே ஆர்கியூமெண்ட்டுக்கே வரமாட்டான் கண்டிப்பா. ஆனா பண்றது வரைக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட்ல போகும், அது எப்படி இது எப்படி பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அந்த பண்ணிக்கிட்டு சே லெஸ் தான் நெசசரி. பண்ணிக்கிட்டு நான் பண்ணிட்டேன் அது இதுன்னு நம்ம பெருசா எக்ஸாகரேட்டும் பண்ணக்கூடாது. என்னன்னா நமக்கு நார்மலாக கம்பேர் பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டோம் சக்ஸஸ் ஆனால் தான் நினைப்போம், நம்ம பண்ணிட்டோம் பார் அவன் பண்ணலன்னு நினைப்போம். கரெக்டு தானே? நான் அது இப்போ கொஞ்ச நாள் எப்படி எடுத்துக்கிறேன்னா, 2 வருஷம் முன்னாடி நான் அதை பண்ணலை, இப்போ நான் பண்ணியிருக்கேன். அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் வரும், டெய்லி 1% வந்து முந்தர் நாளோட நீ பெட்டர் ஆகணும்ட்டு. ஸோ இப்போ எப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ண தான் தோணும். நம்ம நல்லா ஒன்று பண்ணோடனே அவனோட அவன் பார் அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம பரவாயில்ல இப்படி இருக்கோமே, அதை கடந்து போகிறதுக்கு எனக்கு இது இருக்குது. என்னோட கம்பேர் பண்ணிப்பேன், நான் என்ன யோசிப்பேன், நேற்றுக்கும் இதை பண்ணலை, இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் பெட்டர், நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும், நான் என்னோட தான் என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இது வந்து வால்பேப்பர் வாட்ஸ்அப் டிபியாக வச்சு தான் உங்கள்கிட்ட நான் இது பண்ணதுக்கு போனேன். ஆமாம், மறுபடியும் இந்த புக்கை நான் ஒரு வாட்டி திருப்பி பார்க்க வேண்டியது இருந்துச்சு. மீன்ஸ் நான் ஒரு வாட்டி இதை திருப்பி பார்த்து 40 லாம் இருக்கா திருப்பி பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு ஐயோ நம்ம இது நம்ம வாழ்க்கையில் இந்த இதை எடுத்துக்கிட்டு போகணுமேனு இந்த இருந்தேனப்பா அப்படிங்கிற இது வந்தது தான் மறுபடியும் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு ஓகே 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 அந்த கேப் விடுறதோ எனக்கு அதை பேசுறதோ அந்த மேடை பேச்சில் இது இது பண்ணுறதோ எனக்கு இதே இல்லை. பட் காலேஜ் டேஸோட என்னோட பேச்சோட இது போயிடுச்சு. அப்புறம் எனக்கு போர் அடிச்சதுன்னா என்னோட ஸ்டாஃப்ஸ் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஏதாவது பிளேடு போட்டு அதுக்கு தானே சாமி இங்கே பாட்காஸ்ட் பிடிச்சி வச்சு பேசி எனக்கு பேசும்போது தெரிஞ்சுது ஓகே நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சு பாட்காஸ்ட் அதுக்கு தான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம், நீங்களாம் பேசுறதுக்கு தானே ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம் கண்டிப்பா. இது வந்து இது இது ஒரு படமாவே கூட இருக்கு, தமிழ்ல ஒரு படமாவே கூட இருக்கு. When asking for a help, appeal for their self-interest and not for the mercy. சொல் பாப்பா, இதை கேட்கும் போது உனக்கு எது ஞாபகம் வருது? யூடியூப்ல எல்லா வீடியோலையும் அதை சொல்லிட்டாங்க, இது சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை, இது சதுரங்க வேட்டையில அவன் வந்து அந்த வாட்ச் சீன் கேள்வி பாத்துருப்பீங்க, எனக்கு பஸ் காசு இல்ல கொடுன்னா கொடுக்க மாட்டான், தங்கமுள்ள ஓடுது, தங்கமுள்ள ஓடுது. அவனுக்கு ஒருத்தனை ஏமாத்தணும்னா நீ அவனோட அனுதாபத்தை தேடக்கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும். எம்எல்எம் கம்பெனியோட கம்பெனிஸோட ஸ்ட்ரக்சரே தான். எம்எல்எம் கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ணுது, நீ இதை பிடிச்சி கூட உனக்கு இது கிடைக்கும், இது குடு இது குடும்ப கிடைக்கும், இது 10 கஸ்டமர் வந்துட்டாங்க, 10 பேர் வந்துட்டாங்கன்னா உனக்கு கார் கிடைக்கும், உங்ககிட்ட 20 பேர் வந்துட்டாங்கன்னா உனக்கு பிஎம்டபிள்யூ. அந்த ஆசையை தூண்டுறதான் அவனோட. ஆமாம், அந்த பிராண்ட் பற்றி சொல்லாமான்னு தெரியல, அந்த பிராண்ட் போட்டு கார்லாம் கூட நீ ரோட்ல பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு அண்ணன் என்னட்ட, ஓ வயசு தாண்டா ஆச்சு பாரு அவன் கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கல போட்டு சாப்பிட்டா இருந்துட்டு போட்டோம், அவன் வாழ்க்கையும் அவன் வாழ்றான் சரியா, என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷங்கள்ங்கிறது வேறன்ட்டு. இது வந்து அவர் சொல்றாரு, அவருக்கு ஆளை சேர்த்து விடணும், அவருக்கு சேர்க்க முடியல, அவர் என் ஆசையை தூண்டுறாராமா. அமேசான் சேலு, பிளிப்கார்ட் சேலு, இதுமே ஆசையை தூண்டுறதானே, உனக்கு தேவை இருக்குங்கிறத, அது ஆக்சுவலாக அதோட விலை அதாவது அதுவாக தான் இருக்கும். பட் உன்னோட தேவையை தூண்டி இல்லை ஒரு வேலை பல்காக வாங்கினா எல்லாமே ப்ராஃபிட்டில் தானே இருக்கும். ஸோ அது ஒரு சேல் மாதிரி காட்டிக்குவாங்க உனக்கு, அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ சம்திங் எனி எதா எதாக இருந்தாலும் அதை ஒரு பிரா அதை வந்து ஒரு பெரிய மெகா சேல், அதான் இது சேல், அது அந்த மாதிரி காட்டி உன்னை வந்து அப்படியே இழுத்து எடுத்துருவான். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இன்னொட்டி அந்த லாஸ்ட் சொல்ல எப்படின்ட்டு, when asking for help, appeal to their self-interest and not to mercy or gratitude, not to அவனோட இரக்கத்துக்கோ பரிதாபத்துக்கோ நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. ஓகே, அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்லிக்கணும்னா, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணா இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், பெனிஃபிட் இருக்கும். நீ அது படத்துல மாதிரி இந்த வாட்ச்ல வந்து நீ 400 ரூபா தாரேன்னா, 400 ரூபா தந்தேன்னா உனக்கு இதுக்கு 800 ரூபா லாபம், 800 ரூபா ஆமா 400 ரூபா லாபம் தானே, 400 ரூபா லாபம்னு சொன்னதை விட உனக்கு 1000 ரூபா லாபம்னு சொல்லும்போது உடனே ஏமாந்துருவான். புரியுது புரியுது, உனக்கு இது பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்எம்ஓ இதெல்லாம் எங்க இருந்து ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் யோசிச்சு இந்த பவர்ல வரக்கூடிய. அந்த படத்துல கூட காந்தி பாபு அந்த கேரக்டர்ல நட்டி வருவார், அவரே ஒரு புக் படிச்சுட்டு இருப்பாரு, அவரே இதான் சொல்லுவாரு,
புக் படிச்சிட்டு இருக்கு. இந்த புக் இல்ல, அது இன்ஃப்ளூயன்ஸ் புக் நானே, ஹவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள், அந்த புக் தான் படிச்சிருப்பாரு. பாதாம் மத்தவங்க எல்லாம் காசு எண்ணிட்டு இருப்பாரு, அவர் காசு எண்ணாம உட்காந்து பாதாம் பருப்பு சாப்பிட்டு புக் படிச்சிட்டு இருப்பாரு. நாலு புக்கு வாங்கி போட்டா போதும் போல. இது வந்து ரியல் லைஃப், நிறைய பேர் அப்படிதான் இப்போ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல கண்டிப்பா இல்ல, இப்ப நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு பேசுறதா இருந்தாலுமே நம்ம ஒரு நாலஞ்சு புக்கு கடந்து வரோம்னா நமக்கு தெரிஞ்சிருது, ஓகே அவங்க இதைதான். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, புதுசா யாருமே இதை சொல்றது இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து எல்லா பவர்ஃபுல்லான பீப்புளாலும் இப்ப பின்பற்றக்கூடிய ஒரு லா, கிரஷ் யுவர் எனிமி டோட்டலி. இது வந்து நீ அரசியல் ஆகினாலும் சரி, பிசினஸ் ஆனாலும் சரி, எதிரியே விட்டே வைக்க கூடாது, மனசாட்சியே பார்க்க கூடாது. நீ மனசாட்சி பார்த்தேனா, நான் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்றேன். நிறைய விஷயங்கள் வந்து போகுது. எங்களோட எங்க ரிலையன்ஸ் கம்பெனி இதுல பெரிய பாஸ் கிரஷ் யுவர் எனிமி டோட்டலிங்கிறது எனக்கு யாரை பார்த்தோம் இப்ப எனக்கு யார் கண்டுனா என் கம்பெனி ரிலையன்ஸ் கம்பெனி தான் என்னோட கண்ணுக்கு வரும். நான் உனக்கு இதை சொல்றேனே, கிரஷ் யுவர் எனிமி, நீ எனிமியை கிரஷ் பண்ணாட்டா என்ன மாதிரி ஆவ அப்படின்னா, நீ யாகூ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. முன்னாடி அது பெரிய சர்ச், அதுல கூகுள் சர்ச் பின்னாடி கீழே இருக்கும். கூகுள் சர்ச்சை வந்து நாலு இன்ஜினியர்ஸ் வந்து விலைக்கு கேட்டிருக்காங்க, சம்திங் ஒரு ரேட் ரேஷியோல அவங்க விட்டுறாங்க, வேண்டான்னு விட்டுறாங்க. அவன் விட்டதுனால அவன் என்னன்னா, இன்னைக்கு அவன் தான் பெரிய சர்ச். யாகூ யாருக்கு, டூ கே கிட்ஸ் கேட்டா யாருதே தெரியாது யாகூக்கு. சிம்பிள், அதை யாரு பண்ணல அப்படின்னா, வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது மார்க் சூசன் இப்போ வாட்ஸ்அப்போட ஓனர் யார், மார்க் இன்ஸ்டாகிராமோடது ரெண்டுமே அவர் கண்டு அவரோட ஓன் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம ரெகுலரா கால்ல இருந்தானோ வாட்ஸ்அப் இருக்கும், டைம் பாஸ் ஆல இன்ஸ்டாகிராம், அப்புறம் கொஞ்சம் பூம் Facebook அவுட் ஆஃப் ஆர்டர் போயிருச்சு. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு, ஆனா அவர் Facebookஓட இது, அவர் சின்ன வயசுல Facebook சம்பாதிச்சிட்டார், பட் வாட்ஸ்அப் தான் ஹை பீக்ல போயிட்டு இருக்கு, அதுக்கு தான் ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் தெரிஞ்சது. இன்ஸ்டாகிராம் இப்போ நீ ரிலையன்ஸ் சொன்னால எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இப்போ ரிலையன்ஸ் உனக்கு தெரியும்ல, ஜியோனா அம்பானியும், அம்பானி தானே, ஜியோவும் வாட்ஸ்அப்பும் டைப் வச்சுக்கிட்டாங்க. டைப் வச்சோடனே ஜியோவோட விளம்பரம் இருக்கு பாரு, அது வாட்ஸ்அப்ல மெசேஜா வருது எனக்கு, அவங்க டைப் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இப்ப பே வந்துருச்சு, நானே அப்படிதான் ஒரு புக் ஆர்டர் பண்ணேன், வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணேன், அவர் கேட்லாக்லயே பிளேஸ் பண்ணேன், வாட்ஸ்அப்லயே பேயும், கேட்லாக்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி பேயும் பண்ணிட்டேன். இப்ப என்ன வருதுன்னா, ஜியோவோட வந்து டெக்ஸ்ட் மாதிரி வருது, ஜியோல இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவர் டைப் வச்சுக்கிறாரு, எது கூட, ஜியோ கூட டைப் வச்சுக்கிறாரு. டைப் வைக்கிறது மார்க்கோட, மார்க் தான் வாட்ஸ்அப் இருக்கு. இது மாதிரி வாட்ஸ்அப்புக்கு ரெவன்யூ மாடல் கிடையாது, ஃபேஸ்புக்கில் ஆட்ல ரெவன்யூ வருது, இன்ஸ்டாகிராம் ஆட்ல ரெவன்யூ வருது, வாட்ஸ்அப்பில் ரெவன்யூவே இல்லை. ஸோ நான் அது எப்படி மானிட்டைஸ் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணி மானிட்டைஸ் பண்ண முடியல. இப்போ அதை கரெக்டாக மானிட்டைஸ் பண்ணுறாங்க, அதை கரெக்டாக அவர் வாங்கினார் பார்த்தியா. ஆ, வாங்கினாரு, அதாவது பேரம் பேசலாம் வாங்கிட்டேன். ஆமாம், நீ என்னோட சேர்ந்துக்கோ. இல்லை மொத்தமாக இல்லை, வாங்கிட்டாங்கல்ல மொத்தமாக, இதோட சேர்ந்து வாங்கலை, கொலாபரேஷன் மாதிரி. எனது ஜியோ சொல்லலை, ஃபேஸ்புக்கோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமுக்கு யார் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கொலாபரேஷன் இருக்குது இப்போ யாருக்கு, ஜியோக்கும் வாட்ஸ்அப்புக்கும் கொலாபரேஷனில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு. ஜியோ வாட்ஸ்அப் பற்றியே பேசலை, நான் சொல்கிறது வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பை வாங்கிட்டார், வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணது ஒரு எக்ஸ். ஆமாம், அவர்கிட்ட வாங்கி மார்க் சூசன்பர்க் வாங்கிட்டார், அவன் விட்டா நீ அவன் நமக்கு மேலே போயிடுன்னு வாங்கிட்டான். இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணது ஒரு எக்ஸ். நீ லாவை எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டுருக்கேன், ஜியோலேயே இருக்கேன். நான் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ ரெண்டையுமே அவங்க வந்து முழுசாக வாங்கிட்டான், விட்டாதான் நீ வளருவா. ஏன்னா எனிமி, இப்போ எங்க நீ இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு அது அப்படியே ஃபேஸ்புக்கும் போயிடும், வேணா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் சேர்த்தாப்பில் வச்சுக்கலாம். ஆமாம், வாட்ஸ்அப்பு கேட்குது, நீ ஷேர் பண்ணுவோம் ஃபேஸ்புக்லாம் கேட்குது, முடிஞ்சு போச்சு. புரியுது, என்ன சொல்ல வரேன்னா புரியுது. எல்லாரும் என்ஜாய் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் வாட்ஸ்அப் போகிறாங்களே, சரி வாட்ஸ்அப்பை வாங்க. சரி, என்ன சின்ன பசங்களாம் இன்ஸ்டாகிராம் போகிறாங்க, இன்ஸ்டாகிராமை வாங்க. விடல, அவனை விட்டுருந்தோன்னு இப்போ இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரவணி அவனுக்கு வித்ததை விட பெரிய லெவலில் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் கம்பெனி நடத்தும் போது எத்தனை 13 பேர் என்னவோ தான் இருந்தாங்க அந்த கம்பெனி. கம்பெனி மொத்தமாக வாங்கிட்டார். ஓ, அதுதான் கிரஷ் த எனிமினா, எனிமி இல்லாமல் அவன் விட்டா வளர்ந்துருப்பான். ஒருவேளை அவன் கஷ்டப்பட்டு இல்லை நமக்கு ஸ்ட்ரகிள் பண்ணா வரும்னு நினைச்சிருந்தா, இதை விட அவன் ஒருவேளை இன்ஸ்டாகிராம் இந்த பிக் வளர்ந்துருந்தா கூட அவனோட ரவணி என்ன சொல்றதுக்கு, இந்த இப்போ அவன் விற்காம இருந்திருந்தா வேற லெவல், வேற லெவல் கிரியேட் பண்ணிருப்பான், அவன் அசைக்க முடியாத ஆளா இருப்பான். அன்னைக்கு வாட்ஸ்அப் கூட ரெவன்யூ சிஸ்டம் இல்லை அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர் வந்தாங்க, காசு போட்டாங்க, நீ திரும்ப காசு தருவேன் எப்படி தருவேன்னு தெரியல. ஸோ அதனால அந்த டைம் நல்ல முடிவாக அவர் வித்துட்டு போனார். இப்போ அவர் அதை மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான், இதுதான் கிரஷ் த எனிமி டோட்டல். இதுக்கு புதின் இருக்கார்ல ரஷ்யாவோட, அவருமே அவர் இந்த ஃபாலோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண அந்த மேலே கேஸ் பாரு. அவர் பெரிய உளவாளியாக இருந்தவர். நீ அவன் அவன் ஊர்ல இருந்து தப்பிச்சு நீ வெளிநாட்டுக்கு போனா கூட உன்னை வெளிநாட்டுல ஆளை வச்சு தூக்கிடுவார், ஓட்டுருவார், இறக்கெல்லாம் பார்க்க மாட்டான். நாளைக்கு நீ ஏஜென்ஸ் இறக்கிடுவார். ஆமா, நீ அவன் கூட உனக்கு நட்பான நாடு அந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். போ, அங்க போய் விஷ ஊசி போட்டு கொள்றது, சுட்டுக் கொள்றது, சம்திங். அதுக்கப்புறம் அது வேணாண்டா. இப்ப நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லவா, சம்திங். இதை நான் வந்து தமிழ்நாடு இந்த நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல சொன்னேன்னா, பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி நல்லா புரிஞ்சுக்கோ, பிஜேபி கவர்மெண்ட் இப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கே, கேரளாவில் கம்யூனிஸ்ட்,
ஆந்திராவில் வந்து தெரியாது தெலுங்கு தேசம் சம்திங் அந்த சாரி இவன் தெலுங்கானால தான் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் வந்து ரெட்டியா அவர் அவர் பையன் ஐயோ அதான் சொல்லிட்டு தெரியாது சந்திரசேகர் ஐயோ சந்திரசேகர் பையன்பா சந்திரபாபு நாயுடுவா சரி சந்திரபாபு நாயுடு கிடையாது ஐயோ அது கிடையாது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஒரு பையன் அவனுக்கு கூட கொஞ்சம் ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆயிடுச்சு ஸோ இவங்களெல்லாம் அவர் வளர விட்டு யார் அவர் தூக்குறாங்கன்னா காங்கிரஸ் இல்லை இந்தியா புரியுதா உனக்கு காங்கிரஸ் இப்போ எந்த ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடாதுதான் அவங்களோட கான்செப்ட் புரியுது சின்ன சின்ன கட்சி வளரதோ அவங்க அதை பத்தி பேசல முதல்ல அவனோட எனிமி யாருன்னு அவன் நல்லா புரிஞ்சிருக்கான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்தந்த ரீஜனல்ல இருக்கவங்க வளர்ந்துக்கோங்க பிரச்சனை இல்லை அதாவது எனிமி அவனுக்கு யாரு காங்கிரஸ் அப்புறம் இவனை நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கவனுக்கு உனக்கு இப்ப இந்தியாவில் நேஷனல் பாலிடிக்ஸ் பிளே பண்றது யாரு எல்லா அதாவது தமிழ்நாட்டில் டிஎம்கே நம்மளை தாண்டி பெருசாக எந்த ஸ்டேட்லுமே நிற்கிறது இல்லை எந்த வேற எந்த ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டு பெரிய நேஷனலிஸ்ட் பார்ட்டி இப்போ வந்து கேரளா முன்னாடி வெஸ்ட் பெங்கால் இருந்துச்சு இப்போ இல்லை கேரளாவில் இருக்கு ஓகே அதை விட்டால் வேற எங்கேயுமே இல்லை காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கு காமராஜர் பீரியட்லேருந்து எல்லாம் வளர்த்து வச்சுட்டாரு இந்தியா ஃபுல்லாக ஒரு காலத்தில் காங்கிரஸ் சிஎம் தான் இருந்தக்கூடிய இடம்லாம் இருந்துச்சு ஸோ அவனோட எதிரியாரு காங்கிரஸ் இப்போ கூட அவங்க காங்கிரஸ் இல்லை இந்தியா தான் அவ்வளோதான் ஆட்சிக்கு வர்றேன் பிடிக்கிறது இல்ல இப்ப சிவசேனாவை கவுத்து விட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி சிவனை அவனையே கவுத்து விட்டு அங்க ஒரு கேஸ் உருவாக்கிட்டாங்க கிரஷ் தி எனிமி டோட்டலி அவங்க என்ன யாரை கிரஷ் பண்ணணும்ங்கறத தெளிவா புரிஞ்சிருக்காங்க ஓகே பவர்னா பவர் தான் உனக்கு நான் ரெண்டாவது இவன் எல்லாம் ரெண்டாவது பாத்துக்கலாம் நீ ஒரு ஸ்டேட்ல தானே இருக்க ஆமா புரியுது உனக்கு பத்து வீட்டுக்கு ஓனருக்கு ஒரு வீட்டு ஓனருக்கு வித்தியாசம் இருக்கலாம் அப்புறமா அவனை நம்ம பாத்துக்கலாம் முதல்ல இவனை முதல்ல இவன் ராகுல் காந்தி சொந்த தொகுதியிலே தோத்துருக்கார் வயநாடுல வயநாடு அவரு சொந்த தொகுதி கிடையாது காலங்காலமா இந்திரா காந்தி யூபியில ஸ்ரீமா அமோதி அமோதி தொகுதியில காலங்காலமா அவங்க ஃபேமிலி நின்று ஜெயிச்சுட்டு இருக்க தொகுதி அங்கேயே ராகுல் காந்தியை தோக்க வச்சு பயங்காட்டி தான் கேரளால கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சாங்க ஓகே மாப்ல எனக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் மக்கள் நீதி மையம் இருக்குல்ல அவங்க டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணி கொடுத்தேன் அது முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த எம்எல்ஏ எம்பி எதுவுமே தெரியாது அரசியல் அவ்வளவு ஐடியா இல்லை நான் ஸோ இதுதான் இது வந்து பவரில் இருக்கணும் இது பண்ணி தான் ஆகணும் கிரஸ்ட் எனிமே அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது பார்க்கும்போது காங்கிரஸ் அவர் மோடியெல்லாம் பேசும்போது காங்கிரஸ் இல்லை இந்தியா என்ன காங்க இப்போ அவன் டிஎம்கே அகேன்ஸ்டோ எந்த ஒரு ரீஜனல் பார்ட்டியுமே அவங்க பெருசாக அகேன்ஸ்ட் பண்ணுறதுல நீ பார்த்தேன்னா முதல்ல இப்போ ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி அவங்க சண்டை போடுறாங்க அது வேற அது எக்ஸ் ஒய் அவங்க பேசும்போது காங்கிரஸ் இல்லை இந்தியா புரியுது கிரஸ்ட் எனிமி டோட்டலி அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க விட்டா யாகும் மாதிரி தான் ஒன்றுமே இல்லை காணாம போயிடுவாங்க ஓகே இல்லை ரிலையன்ஸில் அவனுக்கு சொல்ல நினச்சேன்ல கோயம்புத்தூர் பெல்ட்டில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு ஒரு அண்ணாச்சி நான் கோயம்புத்தூர் தானே பிஜி பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டாப் பேரே கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டாப் தான் இப்போ கண்ணன் சாய்பாபா காலனின்னு சொல்ல மாட்டாங்க கண்ணன் சாய்பாபா காலனியில் எங்கே எந்த ஸ்டாப்னா கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் ஜெய் சூர்யா அப்படின்னு ஒரு டீம் இருந்தாங்க அவர் ரிலையன்ஸ் இப்போ மொத்தமாக வாங்கிச்சு இன்க்ளூடிங் அவங்க அவன் வச்சிருந்த வெஹிக்கிள் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாவனையும் சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டாங்க ஒன்றுமே இல்லை நாளைக்கு நீ போயிட்டு கடையோட பேர் வேறையாக இருக்கும் பெரிய கடல் நம்ம அதுல ஒரு கம்பெனி ஸ்டாஃப் கூட ஒரு 3PL ஸ்டாஃப் தான் நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம் இந்த லாவா இவ்வளவு இவ்வளவு தெளிவா யோசிக்கிறானா அப்ப அவங்க எவ்வளவுக்கு ஒரு பவர்ல வரணுங்கிறதுக்கு எவ்வளவு ஆதங்கத்தோட இருப்பாங்க அவங்களோட விஷன்ஸை பார்த்தீங்கன்னா உனக்கே பயம் இதாக இருக்கும் ஒரு பின்கோடுக்கு ஒரு ஸ்டோர் வரும் அதாவது இது நஷ்டம் தான் இவங்களை வேலை இந்த கடையை வாங்குறது இவங்களுக்கு நஷ்டம் தான் யாருக்கு ரிலையன்ஸுக்கு நஷ்டம் தான் பெருசா இதுல ஆனாலும் எதிரி இருக்கக்கூடாது நாளைக்கு நம்ம இதை சம்பாதிச்சுக்கிறாங்களே இன்ஸ்டாகிராம் மாதிரி நான் எம்பிஏ மீம் ஸ்கூல்னு ஒரு பாட்காஸ்ட் கேட்பேன் அதில் சொன்னாங்க எப்படின்னா இப்போ இது மாதிரி ஜியோவில் அந்த சர்வீஸ் இருக்குல்ல அதுன்னு ஜியோ மார்ட்டு அது பழகிட்டு இருக்காங்க அவங்க சொன்னாங்க முன்னாடிலாம் பார்த்தா 5 ரூபா பேர்க் இருக்கும் வாங்கிக்கலாம் இப்போ எப்படின்னா 5 ரூபா பேர்க் இருக்காதா ஒரு பாக்கெட் தான் இருக்கும் ஒரு பாக்கெட்னா 50 ரூபா 50 ரூபா 50 பேர்க் எல்லாம் 10 பேர்க் சேர்த்து ஒரு பாக்கெட்டை தான் வைக்கும் அப்போ நீ வந்து நீ பழகிட்ட நீ ரெண்டாவது என்ன பண்ணுவேன் 5 தான் ஒன்று 5 ரூபா பேர்க் இல்லை நீ 10 சரி நம்ம சாப்பிட தானே போகணும் 10 தான் வாங்கியிருப்பேன் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 9 பேர்க் இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க பவரில் வந்த அப்புறம் அவங்க வைக்கிறது தான் எல்லாமே ஆமாம் இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் சூப்பர் சூப்பர் அதாவது நம்ம எங்க இருந்தாலும் நல்ல ஒரு பவர்ல போகணுங்கிற ஆசைப்படுறவங்க கிட்ட தான் வேலை பார்க்கறோங்கிற ஒரு இது கூட சில டைம்ல ஃபீல் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம என்ன சொல்றது ரியல் டைம்ல பார்க்கறோம்ல என்ன நடக்குதுங்கிறது சோ அந்த மாதிரி சோ அடுத்தலாம் அடுத்தலாம் ப்ளே எ சக்கர் டு கேட்ச் எ சக்கர் சீம் டம்பர் தான் யுவர் மார்க் அதாவது முட்டாளை ஒருத்தனை ஜெயிக்கணும்னா முட்டாள் மாதிரி நடிச்சு முட்டாளாவே இருந்தாதான் சில நேரம் உங்களோட பெரிய ஆட்களை நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்கும்
இதுக்கு பெஸ்டா எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொல்றது எப்படி புரியுமான்னு தெரியல. நான் ஒரு வாட்டி பீச், நம்ம பீச் சைட்ல ஒரு வாட்டி நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ லாட்ல போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. டீம் ஒரு 20 டீம் வந்திருக்காங்கன்னா லாட்டு, ஃபர்ஸ்ட் ரெண்டு லாட்டில் எந்த டீம் வருதோ அந்த ரெண்டு டீமுக்கு மேட்ச். அப்போது ஒரு சின்ன டீமுக்கு ஒரு பெரிய டீமுக்கு மேட்ச் ஆயிருச்சு. இப்போ என்ன இதே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பெரிய டீமு இவங்க சின்ன டீம் அடிச்சுருவாங்க, ஆனால் அந்த டீமோட கேப்டன் ஏதோ கூப்பிட்டு குசு குசுன்னு பேசினாங்க. வந்துட்டு பால் ஒரு 40 நிமிஷம் கேம்னா 20 நிமிஷம் இவங்க தாறு மாற ஆடினாங்க. யாரு 20-25 நிமிஷம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே பால் இவங்க கையில கிடைச்சா பூரா அவங்க கோல் போஸ்ட் பாசிங், ப்ராப்பர் பாசிங்கோ ப்ராப்பர் டிவைடிங்கோ எதுவுமே இல்லை. இவங்க கிட்ட வரும் இவன் தாறு மாற அங்க அடிப்பான், இவன் தாறு மாற அங்க அடிப்பான், வெளியே போகும், உள்ளே விட மாட்டாங்க. எப்படியாவது பாலை ரிசீவ் பண்ணிட்டு தாறு மாற அடிச்சுட்டு இருப்பானு. இவனுக்கு என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இவங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கட்டத்துல அந்த பெரிய டீம் சோர்வாயிருச்சு. கடைசி ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும், டக்குன்னு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. பாஸ் பண்றது டக்குனு ஒரு கோலா கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஒரு கோல் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவங்கள புரிய வச்சுட்டாங்க, இல்ல இவங்க வந்து பெருசா ஆட போறது இல்ல, இவங்க இப்படிதான் தாறு மாற, அதாவது நம்ம ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சு நம்மளே விளையாட இருந்தாலும் கோல் அடிக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். நம்மளே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் கிரியேட் பண்ணிக்கிட்டு அடிச்சிருது. இது ஒரு பெரியலாம். நீ வந்து இறுதி சுட்டு படம் பாத்திருக்கியா? இறுதி சுட்டு ஃபைனல்ல பாரு, தாறு மாற அவ போட்டு கையில குத்திட்டு இருப்பா, கடைசியில லிம்ஸே கீழே இறக்கிடுவா. சரி பைத்தி இவ என்னப்பா இது, ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல இப்போ பைத்திய மாதிரி இருந்தானோ அந்த எதிரிக்கு வந்து ஒரு பெரிய இது கிடைச்சது. கை லிம்ஸே கீழே போட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம பீட் பண்ணிடலாம்னு இருக்கும், பட் அதை இதாக்கிடுவோம். இது கூட பவர்ல இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் மேன் இதாகிறது கூட ஒரு பெரிய பவர் தான். பவர் தான், புரியுது. ஆப்போனன்ட் நம்ம அந்த இடத்துல ரெண்டு பேரும் விளையாடுறதுல நான் பவர் எடுக்கணும்னா இந்த நேரங்களில் நம்ம முட்டாளா நடிக்கிறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பா முட்டாள், சில இடங்களில் சில அறிவாளிகளை ஜெயிக்கிறதுக்கு முட்டாள். அதாவது ஒரு விஷால் கூட ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, முதல்ல நம்ம தோக்குற மாதிரி ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிக்கணும், நமக்கு அவனை விட கம்மியான அறிவுங்கிறது நம்ம மூளைக்கு வந்து, அதான் சைக்காலஜி. அடுத்தலா அடுத்தலா கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒரு கான்சென்ட்ரேட், உனக்கு என்ன வருமோ அதில் தான் நீ வந்து கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ரென்த் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓ ஃபோர்ஸஸ் ஓகே, அந்த உன்னோட எந்த ஃபோர்ஸில் நீ ஒர்க் அவுட் ஆகுமோ அதில் தான், அதில் நீ வந்து உன்னோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இதாகணும். எப்படி சொல்கிறது, நீ வந்து இப்போ நம்ம இப்போ உங்ககிட்ட போயிட்டு நீ வந்து 1.5 கிலோமீட்டர் 6 நிமிஷத்தில் ஓடுனா முடியுமா? முடியாது. அதை அதை நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எவ்வளவு ரொம்ப நாள் எடுக்கலாம், ஜெயிக்கலாம், ஆனா அது முடியாதுன்னு இல்லை, ஆனா அது பட் ஆனா அதுக்கு உனக்கு அதை விட நீ இன்னும் இதோட பெரிய டாஸ்க் இன்னொன்று நீ ஈஸியா ஈஸியா இது பண்ணவே இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்மளோட கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபோர்ஸஸ் அதுல நமக்கு எதுல ஸ்ட்ரென்த்தோ அதுல கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம இன்னும் என்கேஜ் ஆகும், டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது. ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் பண்றது, நம்ம பிடிச்ச விஷயம் பண்ணும்போது இன்னொரு விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். எப்படி நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோமோ, இப்போ பார் நான் என் ஃபோன் எனக்கு வந்து ஃபோன் காலே தான் வேலை. எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவான், என்ன இது, எந்த கவலையுமே இல்லையே. இல்லை நீ அந்த இதில் இன்னும் உன்ன வந்து எவருமே இதுக்கு பயப்படுவான், நீ ஏன் லேட்டாக வந்து உன்னை யாரும் கேட்க மாட்டான், ஏன் லீவ் போட்டேன்னு ஹெச்ஆர் கேட்க மாட்டான், ஏன்னா இவன் விட்டா வந்து அவன் இவனை தொட்டா வேற எவனாவது வருவான். ஸோ நீ ஒரு உன்னோட இதில் கான்சன்ட்ரேஷன் நீ ரொம்ப இதாக இருந்தேன்னா, ஆமாம் ஏன்னா நான் பண்ணுற வேலை என்ன சொல்றதுக்கு என்ன விட்ட வேற ஆள் இல்லைன்னு மாதிரி நம்ம ஆகிக்கணும், கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா உன்னை வந்து ஈஸியா யாருமே வந்து உனக்கிட்டவே வர மாட்டாங்க. புரியுது புரியுது. இப்ப சொல்றாங்களா எல்லாரும் எம்ப்ளாயி டிமாண்ட், வேலைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி போனா போயிடுவான். ஆமா நீ அவனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், நம்ம அதை கிரியேட் பண்ணி தான் வச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது. இதுல கிரியேட் பண்ணி தான் வச்சுக்கணும். இந்த கடைசியா ஒரு லா பார்ப்போம், பிளே த பெர்ஃபெக்ட் கோட்டியர். அதாவது இது நம்ம எப்படின்னு சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் லாவோட ரிலேட் பண்ணிக்கலாம். அதாவது அவுட்ஷைன் யுவர் மாஸ்டர் மாதிரி தான். அதாவது இந்த ஒரு அரசாங்கம் இருக்குன்னு ஐயா, அதுல யார் பவர்ஃபுல், யார் பவர்ஃபுல், ராஜா, ராஜான்னு நினைக்கிறியா? அதான் இல்ல, ராஜகுரு. ராஜாக்கள் மாறலாம், ராஜகுருக்கள் மாற மாட்டாங்க. மந்திரிகள் மாறலாம், மந்திரியோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவனுக்கு ஐடியா கொடுக்குறோம், யாரும் மாற மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் யாரு கொடுத்துருப்பா அப்படின்னா, இப்போ ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு இது என்னன்னா, நீட் எக்ஸாமுக்கு 7.5 இடஒதுக்கீடு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு. அது என்ன எடப்பாடி பழனிசாமியோட டைரக்ட் ஐடியாவா? இல்லை கண்டிப்பாக. ஸோ அது இவனோட என்ன அப்படின்னா, அவன் வந்து அந்த ஐடியாவை வெளியே சொல்லணும் அவன் நினைக்கிறது இல்லை, அவன் அந்த அதிகாரத்துலேயே என்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறான். நாளைக்கு பழனிசாமி பிரதமரே ஆனாலும் அவன் தான் ஐடியாவுக்கு வந்தான். ஆமாம், இந்த NGK படம் நீ பார்க்கல, பார்த்தோன்னு என்ன சொல்கிறதுக்கு, இந்த 48 லாஸையுமே அந்த படத்தை கூட பிரேக் டவுன் பண்ணலாம். அதுலேயுமே இன்னொரு செகண்ட் ஹீரோயின் வந்து அது மாதிரி தான், ஆனால் பவரில் இருக்க மாதிரி. அவங்க வந்து அனலிட்டிக்ஸ் டீம் வச்சுருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மொத்த கட்சியும் கேட்கணும். தலைவரில் இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அவள் அவ்வளோ பவரில் இருப்பா எப்படின்னா, தலைவரே பயப்படுவார். அது சிஎம் கேண்டிடேட் சிஎம்மாக இருப்பார்ல, அவரே பயப்படுவார். இப்போ இவங்களில் இப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி
சிரிப்பாங்க இன்னொரு சுவர் விளம்பரங்கள் இருக்கக்கூடாது, பெயிண்டிங் பேர் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருந்துச்சு. வேற லெவல் சம்பவம் என்ன தெரியுமா பண்ணாங்க, கடைக்கெல்லாம் போர்டு இருக்கும் தெரியுமா, போர்டுல பாத்தேன்னா தலைவர் படம் வச்சுட்டு கடைக்கு பேரை போட்டாங்க. அப்போ ரூல்ஸ் குள்ள அது வராது. அவன் என்ன சொல்லுவான், எனக்கு நான் வந்து எங்க கட்சிக்காரன் நான் இதை வச்சிருக்கேன்னு சொல்லிடுவான். அது வந்து என்ன சொல்றது, லா குள்ள வரல. அரசாங்கத்துல இருக்க எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுவான். கண்டிப்பா நாளைக்கு ராஜாக்கள் மாறலாம், ராஜகுருக்கள் ஈஸியா மாறிட மாட்டாங்க. அது மாதிரி ராஜகுருக்கள்கிட்ட ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்குமே. இது ராஜகுருக்கள் நான் சொல்றது யார சொல்ற அப்படின்னா, ஒரு மேனேஜர் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிஏஓ, அவங்கள ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுமையோ, அவங்களோட பெட்டரான ஆளுமை என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தான் தலைவர், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் தலைவர். ஆனால் என்ன தான் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீ என்ஜிகே படத்தை தான் தினம் சொல்கிற மாதிரி இருக்குது. சூர்யா பிள்ளை அப்படி தான் பண்ணுவார், அவரை ஜோன்லேயே வச்சுருப்பார். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் தலைவர், நீங்கள் நீங்கள் தான் எல்லாமே எல்லாமே எல்லாமேன்ட்டு அவரை எப்படின்னு அவுட்ஷைன் பண்ண மாட்டார். ஆனால் அவர் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யார் முடிவு எடுப்பான்னா சூர்யா தான். அவங்களுக்கு இவன் நம்மளை மிஞ்சிருவான் போலன்னு யோசனை வரக்கூடாது சொல்றதையும் கேட்க. சில பேருக்கு ஒரு உண்மையாலே ஒரு இது இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ நான் நினைக்கிறது படம் ஆகணும், நான் நினைக்கிறது இது நடக்கணும், நான் வந்து 500,000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னேன் அது நடக்கணும். அது நான் நினைச்சா நடக்குமா, நடக்காது. யாரை ஸ்க்ரூ பண்ணணுமோ அவங்க ஸ்க்ரூ பண்ணா இது வந்து வித்தியாசமான ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண மாதிரி சொன்னாதான் நாளைக்கு அவர் இது நீ சொல்ல தெரியுமா, இது ஒரு தனி மனித சந்தோஷம் தான். அவன் ஐடியா வந்து வந்து வெளியே வந்துருச்சுன்னு வையேன், அது வந்து அவன் தான் அந்த ஐடியாவோட கிரியேட்டர்னு தெரியாட்டி கூட அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. நான் இப்போ எனக்கு அது நான் வந்து உண்மையாக அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் தான் யாராவது யாருக்காவது ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்குன்னு கூட வச்சுக்கேன், அதை வந்து அவன் 10 பேர் பேசுறான்னா கூட எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். அவன் என் கிரெடிட் எடுத்துக்கிட்டான்னு கூட நான் யோசிக்க மாட்டேன். என் ஐடியா நான் வந்து அப்போ என்கிட்ட ஒரு இந்த வாழைப்பழத்தில் ஊசி இருக்கிற மாதிரி நான் அப்போ இந்த மேட்டர் அப்போ நம்ம இந்த மாதிரி போட்டால் எத்தனை பேரை கண்ணி எத்தனை பேருக்கிட்ட நம்ம டிச் பண்ணி விடலாம். ஆமாம், நீ சொன்ன எக்ஸாம்பிளும் தான், அவங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் தான் அங்கே வரணும்னு தேவையில்லை, அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அவ்வளோ கோயம்புத்தூரில் ஒரு ரீட்டைல என் கண்ட்ரோல்ல இருக்கு, மார்க்கெட் மொத்தம் இல்ல. நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், மார்க்கெட் ஷேர் இருக்குன்னா மார்க்கெட் ஷேர்ல ஹையஸ்ட் நான் தான் இருக்கணும் நினைக்கிறாங்க. அதுதான் அதை வந்து நான் என் பேர்ல தான் காட்டணும் அதான் சொல்றேன். அவர் வந்து புரியுது, அவர் ராஜாவை காமிக்க இல்ல, அவர் வந்து இது நீ சொன்ன மாதிரி கோட்டியரா, ராஜா மந்திரி, ராஜா மந்திரி மாதிரி காமிச்சிருக்காரு. எப்படி எனக்கு காசு வந்தா போதும் சாமி, எனக்கு என்னோட இது என்னோட தீம் என்ன, என்னோட ஐடியா வெளியே வரணும், இல்ல எனக்கு இந்த இது தேவை, ஆனா அது நடந்தா போதும். சோ அது யார் பேர்ல நடக்கணும் நீ வரணும் கூட கிடையாது.
கண்டிப்பாக கண்டிப்பாக. சில பேர் டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுவான், ஒரு இதுக்காக இது பண்ணுறது இதாயிருவோம், இது 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 கிடையாது, அவன் அவுட் பண்ணுறதுக்கு தான் இது ஒன்று ட்ரிகர் பண்ணுறாங்கிறத காட்டணும். எப்போவுமே பவரை பவராக காட்டணும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உனக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் கூட வரும், ஒரு சீரீஸில் கூட வரும், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது என்ன படம் ப்ரோ? ஒரு சீரீஸில் வரும். நாங்கள்லாம் விலங்கு பார்த்துட்டு வீட்டில் வந்துடுறாங்க, சம்திங் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு வரும். அவன் உடனே அந்த லேடி வந்து பவர் இஸ் பவர் அப்படின்னு சோல்ஜர்ஸை விட்டு கழுத்தில் கத்தி வைக்க வச்சிருவான். பவர் எப்போவுமே பவர் தான், பவர் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நாலேஜ் விஸ்டம் எது இருந்தாலும் சரி சரிதான், பவர் இஸ் பவர். அது மாதிரி படத்துலையுமே நம்ம அரசியல்வாதியை காமிக்கிறாங்கன்னா ஜனகணமன படம் வந்துச்சு மலையாளத்தில். ஸோ எல்லாத்துலேயும் பவரில் இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது யோசிக்க முடியாது, சில்லாக பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நான் எப்படி சொல்கிறது, நாளைக்கு எப்படி சொல்கிறதுக்கு, ஒரு இப்போ ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய லீடரோட பையன் வந்து சிஎம் ஆகணும் வைங்களேன், அப்பாவே போற குண்டுல நீ வண்டியில குண்டு வச்சிருப்பா, நாளைக்கு சீயமானா போதும்னு பவர்ல இருக்கப்படாம செஞ்சிருவான். நான் படத்துல சொல்றேன், படம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜனகணமல அப்படிதான், அந்த பவர் தக்க வைக்கிறதுக்கு அவர் கேஷுவலா சொல்லி நான் என்ன பண்ணேன் கூட சொல்லிடுவாரு. அதே மாதிரி தான் சித்தார்த் அபிமன்யும் அப்பாவே கொண்டுருவான், கொண்டுருவான் அந்த பவரை தக்க வைக்கிறதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் இதே கிடையாது. என்ஜிகேலையும் அப்படிதான், அந்த கிளைமேக்ஸ் யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது சொல்ற வருஷம் அப்படி கூட எடுக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியுது நல்லது பண்ணோன்னா பவர் வேணும், அதில் கட்சியில் கடைசியில் இருக்கணுங்கள பவர் இருக்குன்னா மேலே எவ்வளோ பவர் இருக்கும், அதுக்கு வேண்டி அந்த பவருக்கு வேண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க, சொந்த அப்பா அம்மாவை கொள்ற அளவுக்கு கூட போகிறாங்க. எமோஷன்ஸே அது கொண்டு எமோஷன்ஸே இருக்கிறது இல்லை. ஒரு வாட்டி நீ பவரில் போயிட்டா பவர் இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது. அது ஒரு பவரோட பவரே, பவரோட பவர் அதான், பவரோட பவரே அதான். சீரியஸாக முடியவே முடியாது. யாராவது ரொம்ப சீரியஸாக என்ன சொல்கிறதுக்கு ஹியூமன் எமோஷன்ஸ்க்குலாம் பெருசாக, இப்போ எனக்கு இது ஏன் ரொம்ப ஆடாக இருந்துச்சுன்னா நான் ஒரு எமோஷனலான ஆள், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் இல்லாமல் ஒரு எமோஷனலாக முட்டாள்தனம் முடிவெடுக்கிற ஆள்னால, ஏன்னா அது பார்க்கும்போது ஓ என்னடா இது நம்ம மாரலுக்கு எத்திக்ஸுக்கும் நேராக ஆப்போசிட்டில் இருக்கேன்னு இருந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் நான் எனக்கு பவர் வேணும், பவருக்கு போகணுன்னா நான் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஓகே, அதான் சிவ நேரம் சீரியஸாக பேசியாச்சு, 48 பவர்ஸ் ஆஃப் லால உனக்கு பிடிச்ச பவர்ஸ்லாம் பேசியாச்சு. ஃபன் மூமெண்ட் சொல், ஏன்னா வைன் ஷாப் சொல்லுவாங்க குடிச்சிட்டாலும் அவங்க குழந்தைன்னு. ஒரு இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் படத்தில் பார்க்கணும், குடிச்சிட்டு அவன் ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுவான், அப்போ எங்கள் அப்பா குடிச்சிட்டா சொன்னேன் சின்ன வயசு ஃபோட்டோ அடிச்சுப்பார் அப்படியே இருப்பாருன்ட்டு, அதே மாதிரி இருப்பார். அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் நடந்திருக்கு, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு குடிக்கிறோன்னே வந்து குடிக்காமல் போன, இந்த நீங்கள்லாம் படத்தில் தான் பார்த்துருப்பேன், வந்துட்டு குடிக்காமல் போனதெல்லாம் இருக்குது. வந்து இப்போ எங்கள் இப்போ மேக்ஸிமம் ஒயின் ஷாப்பில் யார் வேலை பார்ப்பாங்க சப்ளையர்னா ரொம்ப பெரிய குடிகாரன் அடிக்டானவன் தான். ஆமாம், அதாவது எதுக்காக குடிக்காதவனுக்கு ஒயின் ஷாப்பில் மார்க்கெட்னா அவன் வந்து ரெண்டு நாள் வேலைக்கு வருவான், 2000 ரூபா காசு கிடைக்கும், 3000 ரூபா கூட்டி பிடிச்சி மட்டையாயிருவான். அதனால ஒரு ஹோட்டலில் 10 சப்ளையர் தேவைன்னா 10 சப்ளையர் தான் இருப்பாங்க, 10 சப்ளையர் தேவைன்னா 12 சப்ளையர் இருப்பாங்க, லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த 12 சப்ளையரை வச்சு ஓடிட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஒயின் ஷாப்பில் 5 சப்ளையர் தேவைன்னா 15 சப்ளையர் இருப்பான். ஓ, பாதி பேர் குடிச்சி மட்டையாயிருவானுங்க, 10 சப்ளையர் அது இருப்பான், ஒரு நாள் டியூட்டி பார்த்து அடுத்த நாள் வரமாட்டான் அப்படிங்கிறதுனால. ஸோ எப்படின்னா இது உனக்கு எப்படின்னு இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு பையன் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு பையன் குடிக்க வர்றான்னா குடிக்காம அதை சப்ளையரே குடிச்சிருக்கான், தம்பி இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுப்பா அண்ணனுக்கு ஊத்துப்பா அந்த மாதிரி சப்ளையரே குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ எல்லாம் என்னோட ஏஜுக்கு நீ அங்கே போனேன்னா அட்வைஸ். ஆ, எனக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வாங்கிட்டேன், நீங்கள் தலைவா ஒரு எனக்கு பிஸ்னஸ் டைம் இந்த டைமில் விட்டீங்கன்னா நான் 100-200 பார்ப்பேன், எனக்கு ஒரு 200 ரூபா கூட நான் இதில் உட்காந்து பார்ப்பேன், அப்படி காசு கொடுத்து என்கிட்ட பேசினவெல்லாம் இருக்கான். ஆமாம், என்ன எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்குமே அவங்க பேசுறதை கேட்க ஆள் வேணும். எனக்கு அப்போதான் இந்த சைக்காலஜி படிக்கணும்னு ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு. எனக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒரு டாக்டர் இருந்தார், இந்த டாக்டர்கிட்ட நான் இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு எப்படின்னு இதுலேருந்து வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா போயிடு, பட் ஆனால் வந்து கொஞ்ச நாள் எதுவுமே பண்ணாமல் இரு, ஒரு புக் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படி, நீ வந்து பெருசாக சைக்காலஜியில் படிச்சுனா பெருசாக வந்திருக்கலாம், ஆனால் வயசு போயிடுச்சுன்னா கூட, பட் இந்த மாதிரி பொறுமை உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த இந்த இடத்துல நீ வந்தேன்னா போய் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் எடுத்து படி, சும்மா படி, டாக்டர் உங்களுக்கு வந்து மெடிசன் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், எனக்கு சைக்காலஜி படி ப்ரிஸ்கிரைப் பண்ணார். ஸோ அந்த டைம் எண்டாவது 2019 லாக்டவுனு வந்துருச்சு, அப்படியே கோர்ஸ் நான் போட்டேன், 2020 கோர்ஸ் போட்டு 2022 நான் வந்து இதுவும் பண்ணிட்டேன், பட் இன்னும் ஃபினிஷ் பண்ணாட்டி கூட அதை வந்து நான் அந்த லாக்டவுனில் 3 செமஸ்டர் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி, பட் நான் படித்தேன் சட்டையில வாந்தி எடுத்திருக்கான். அண்ணே நான் அவன்ட்ட சொல்ல, அவன் என்னோட ரெகுலர் கஸ்டமர், எப்போ வந்தாலும் என் டேபிள தான் உட்காருவான், 500 ரூபாய் சைடிஷ் திம்மா அப்படிங்கும்போது எனக்கு சைடிஷ் எவ்வளோ சைடிஷ் சேல்ஸ் ஆகுது அதான் என்னோட இன்சென்டிவ்.
சேலரி என்னோட இன்சென்டிவ் அங்க இன்சென்டிவ்லாம் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பெரிய பெரிய அதாவது சிக்கன் நான்வெஜ் போனா அதுக்கு ஒரு இன்சென்டிவ், ஃப்ரூட்ஸ்க்கு அதுக்கு ஒரு இன்சென்டிவ். நான் அப்பவே மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன், நீங்க வந்து இங்க வந்து பீஃப் சாப்பிட்டீங்கன்னா இது நல்லா இருக்கும், இங்க வந்து சிக்கன் பயங்கரமா அந்த இது நல்லா இருக்கும், இது சுட்டு சொல்ற மாதிரி லிவரா சாப்பிடுறேன் அந்த லிவர சரக்கு பாதிச்சு அந்த மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா எங்கையோட பெட்டர் குவாலிட்டி எல்லாம் நீங்க ஒயின் ஷாப்ல பாக்க முடியாது, ஹோட்டல்ல கிடைக்கிற குவாலிட்டி கிடைக்காதா. ஆனா நம்ம என்ன என்ன தெரியுமா சொல்ல, நீ ஹோட்டல்லே சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது, அதான் எங்க மாஸ்டர். ஓகே மாஸ்டர், மாஸ்டர் அதே எண்ணெயில தான் போடுவோம். மாஸ்டர் தேங்காய் எண்ணெய் போட்டு அண்ணனுக்கு ஒரு ஆம்லேட் போடுங்க, அவரு அதே பாமாயில தான் போடுவாரு, அது நமக்கு ஒரு இது ஒரு வைப் கிரியேட் பண்ணிடுற. அது அந்த கஸ்டமர் என்ன என்ன இருந்தாலும் பேர் கேட்டு அப்படியே வந்து உட்காந்து. ஆமா, இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டியே, அங்கிருந்து தானே உனக்கு வேலைக்கான க்ளூவே கிடைச்சது. அந்த ஒயின்ஷாப்ல வந்தவர் தான் எனக்கு இந்த வேலைக்கு போறதுக்கான ஒரு ஹிண்ட் கூட கொடுத்தாரு. ஒரு எண்டா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவருமே நிறைய வேலை சொன்னாரு என்கிட்ட. இப்போ அவர் எனக்கு இப்போ ரெஃபர் பண்ணவர் கூட, அவர் ஒரு அவர் ஈக்குவட்டாக்ஸ் பேங்க்கு எல்லாத்துமே என்னோட அந்த டைம்ல என்னோட சம்பளம் எனக்கு தேவையில்லாததா இருந்துச்சு, 10,000-15,000 எனக்கு அந்த டைம்ல. அது புரியுது, அதோட நல்ல வருமானம் இங்கே வருதுனால நிறைய ரெஃபர் பண்ணாங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் பேங்க்குக்குவா நிறைய பேர் வருவாங்க உனக்கு. உனக்கு எப்படின்னா நான் நமக்கே தெரியாது, தொப்பியெல்லாம் போட்டு வருவாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டரு அந்த மாதிரி, அந்த அங்கே வேலை இருக்குப்பா இங்கே வேலை இருக்குன்னு. பட் எல்லாருக்குமே ஒரு ஒரு சொல்லும்போது என்னோட என்ன தடுத்தது வந்து இந்த இதுதான், 10,000-15,000 சம்பளம் தான் என்னை வந்து அந்த இடத்துல வந்து தடுத்தது. இந்த இதுமே இங்கே தான் நடந்திருக்கு. நான் கேட்கலாம் இருக்கு, என்னப்பா உனக்கு என்னப்பா அவ்வளோ கஷ்டம், நீ வந்து இந்த வேலையில வந்து எனக்கு கஷ்டம், ஒரு உனக்கு ஒரு ஒரு 50,000 கடன் இருக்குங்க, நீ ஒரு 50,000 கொடுங்க, நான் அந்த வேலையை விட்டு போயிடுறேங்க, நான் உங்களுக்கு மாசம் மாசம் ஏன்னா 10,000 சம்பளத்துக்கு போயிட்டு மாசம் மாசம் 1,000 ரூபா கொடுத்தோன்னு அடைச்சிருக்கேன், கொடுக்க முடியுமாங்க? இல்லைப்பா அது அப்போ வந்தியா குடிச்சியா அப்படிலாம் அனுப்பலாம் செஞ்சிருக்கேன். எனக்கு தெரியும் சில கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்தா வந்தியா குடிச்சியா போனியாப்பா, ஏன்ப்பா ஏன் பேச ஆள பிடிச்சி, எனக்கே 1,000 நான் இப்படிலாம் சொல்லியிருக்கேன், எனக்கே 1,000 பிரச்சனை இருக்கு, ஏன் பிரச்சனைக்கு வந்து நீ ஏன் மறுபடியும் பிரச்சனையை கொடுக்குற அந்த மாதிரி. வேற ஃபன்னி மூமெண்ட்ஸ்னு சொல்லும்போது ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க, பொண்டாட்டி ஸ்பீக்கரில் போட்டு ப்ரோ நான் வந்து பஸ்ஸில் தான் ப்ரோ இருக்கிறேன், நான் திருநெல்வேலி பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் சொல்ல சொல்லுவாங்க போன்ல பண்ணி. இல்ல மேடம் அவர் குடிக்கல மேடம், அவர் பஸ்ல படத்துல நடக்கிற மாதிரி பஸ்ல தான் மேடம் போயிட்டு இருக்கேன், நான் பக்கத்துல தான் பக்கத்து சீட்ல தான் இருக்கேன் அப்படின்னு. சரிங்க சார் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு, டேய் நீ குடிக்கத்தான்டா செய்யற எனக்கு தெரியும்டா, நம்ப மாட்டா அப்படின்னு போனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறவன் நிறைய இருக்கு. அது வந்து ஒரு இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியான கஸ்டமர் பார்க்கலாம் நீங்க, மணக்காரன்ல இருந்து அதாவது என்ன சொல்றதுக்கு ஒரு ஒரு கப்பு தண்ணி ஒரு ஊர்கா வச்சு குடிச்சிட்டு போக கேண்டிடேட்ல இருந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு 5 பேர் வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு சைடிஸ் வாங்கி வர்ற அளவுக்கு ஒரு எல்லாரையுமே உள்ள பார்க்கலாங்க. பாட்டு பாடுவான், நீங்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களா பாட்டெல்லாம், அது ஒயின் ஷாப்லேயே ஸ்பீக்கரில் பாட்டு ஓட்டதை விட அவன் அழகாக பாட்டு பாடுவான், பாட்டு அருமையாக இருக்கும், நம்ம நிறுத்துன்னு சொல்லக்கூட முடியாது, அதுக்கு 4-5 பேர் அங்கேருந்து தாளம் தட்ட ஆரம்பிச்சிருவான். ஜாலியாக தான் இருக்கும், சில டைமில் ஜாலியாக இருக்கும், சில டைமில் பிரச்சனையாக இருக்கும், காசு கொடுக்காம ஓடிடுவானுங்க, அவனை வெரைட்டி பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும், வெரைட்டி பிடிச்சி இழுத்து கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கும், லோக்கல் பிரச்சனைகள் வேறு வர கொஞ்சம் இது வரும். ஸோ பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு சின்ன பையன் இங்கே வந்து வேலை இருக்கிறாங்கிற ஒரு இது என்ன வந்து அந்த ஹோல்ல இதாயிருச்சு, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்திருக்கான். ஸோ இவன் நம்ம பெருசாக சீண்டக்கூடாதுங்கிறமே நான் அந்த டைம் கேட்காம போன காரணம் அதுதான், உன்ட்ட கேட்கலாமா இல்லையா, இல்லை அவனுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் தெரியலையே, எனக்கு அந்த டைம் ஹேண்டில் பண்ண தெரியல அந்த விஷயத்தையே, அதான் ஈஸியாக சரி கடந்து போயிட்டேன் அந்த டைம். பட் நான் அது எனக்கு நான் உண்மையை சொல்ல போனால் எங்கே போனாலும் அதை சொல்கிறதுக்கு நான் அதெல்லாம் வந்து இதெல்லாமே நினைக்க மாட்டேன், ஏன்னா அது இன்னைக்கு இல்லை எங்க எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் நீ பேர் நிறைய பேர் குடிப்பான்னு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குடிப்பான்னு எனக்கு வேலைக்கு போனப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த டியூட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த டியூட்டி என் கிளாஸ்மேட் தான் நான் சர்வீஸ் பண்ணேன், என் ஸ்கூலில் என்னோட ப்ளஸ் ஒன் ஃப்ரெண்ட் நவீன் இருப்பேன், நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க. அப்போ ஒரு இது என்ன பக்கம் இங்கே வந்திருக்கேன், என் பசங்களோட படத்துக்கு வந்திருக்கேன், நீ என்ன இங்கே நிற்க அப்படி சும்மா வேலைக்கு வந்திருக்கேன் பார்ட் டைம் வேலைக்கு வந்திருக்கேன், நானும் அந்த அந்த கிளிஷேவாக கேள்வி கேட்டக்கூடாதான் எனக்கு கேட்காம, நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னா எனக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படி அன்னைக்கு அப்படின்னு. அது ஒன்று நல்ல ஒரு மனுஷனாக மாற்றிருக்கோம்ல ஒரு பாயிண்ட், என்னோட அன்னைக்கு அந்த ஒயின் ஷாப்பில் என்னோட முதல் நாள் வருமானம் மட்டும் 1,500 ரூபாய் அதான் எனக்கு இருக்கிறதுலே அந்த ஒயின் ஷாப்பில் கிடச்ச குறைஞ்சபட்ச வருமானம், குறைஞ்சபட்ச வருமானமே அதுதான். ஓகே, அதாவது அன்னைக்கு ஸ்டார்டிங் நான் வந்து திணறுவேனா என்னென்னு பார்த்துட்டு ஒரு பிஸியான டேபிள் என்ன விட்டாங்க, அன்றைக்குமே அந்த பிஸியான டேபிளை நான் வந்து இதாகிட்டேன், இதானதுக்கப்புறம் என்னோட அந்த ஓனர் வந்து என்கிட்ட கேட்குறாரு நீ எவ்வளோ இன்னைக்கு சம்பாதிச்ச, உண்மையை சொல்லி எல்லாருக்குமே எல்லா சப்ளைஸுமே கிடைக்கிறதா 1,500 ரூபா பரவாயில்லையப்பா, முதல் நாள் நீ வந்து 1,500 சம்பாதிக்க கெப்பாசிட்டினா பரவாயில்ல உனக்கு நீ பிக்கப் ஆயிடுவேன்றதான். எனக்குமே அந்த டைமில் எனக்கு வேறு வழி கிடையாது, இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஒரே எனக்கு அதை ஒரே ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதாவது உனக்கு ஒரு நல்ல கதை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது உன் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும் ஸ்ரீராம். இது வந்து ஒரு
ஒரு ஒரு எண்டுக்கு எண்டு கார்டு போடுறதுக்கான ஸ்ட்ரகிள் முடிச்சுக்கலாம். ஒரு வாட்டி வாஞ்சிநாதன் ஒரு கலெக்டரை கொலை பண்ணுவார்ல, அவர் பேர் தெரியுமா? தெரியல. வாஞ்சிநாதன் வந்து ஒரு பிரிட்டிஷ் கலெக்டருக்கு ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கொலை பண்ணுவார். எங்கே? வாஞ்சி மணியாச்சில் வச்சு கொலை பண்ணுவார். ஓகே. அதாவது அவர் அந்த தூத்துக்குடியிலேருந்து வருவார், அவரை வந்து ஆஷ் கலெக்டரை கொலை பண்ணும்போது துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவரை போயிட்டு ஒரு ஷூட் பண்ணிக்கிறாரு. இவர் பாத்ரூமில் போயிட்டு இவர் ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறார். இவர் துப்பாக்கி எடுத்து பார்க்கும்போது அந்த துப்பாக்கியில் தோட்டாவே இல்லை. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? துப்பாக்கியில் தோட்டாவே இல்லை. இந்த இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? உனக்கு என்ன புரியுது சொல்லு. என்ன காரணம்னா, அவர் வந்தது ரெண்டே புல்லட்டோட, ஒன்னு அவனுக்கு ஒன்னு எனக்கு. ஒருவேளை ஒரு புல்லட் மிஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாவது புல்லட் அவனுக்கு. அப்படிங்கும் போது உன்கிட்ட டார்கெட் மிஸ் ஆகாது. உங்ககிட்ட ஆறு புல்லட் இருந்தா தாறுமாறா சுட்டு பாத்துருவானே. அங்க பதட்டம் இருக்கு. ஒரு புல்லட் நமக்கு ஒரு புல்லட்ங்கிற தெளிவா வந்தா ஒரு புல்லட் அவனுக்கு ஒரு புல்லட் எனக்கு. சோ வாழ்க்கையில ஆப்ஷன்ஸ் கம்மி பண்ணிட்டேன்னு வையன், வளர்ந்துடலாம். ஓகே சரி, இது இது பண்ணலாம், இது கூட அது பண்ணலாம். நம்ம இப்படி மூணு பிசினஸ் பண்ணி நாலு அதெல்லாம் ஒரே டைம்ல நாலஞ்சு போட்ல சேல் பண்ணவே முடியாது. பட் ஆப்ஷன்ஸ் நான் சொல்றது உன்னோட ஆப்ஷன்ஸை கம்மி பண்ணிக்கணும். ஓகே, எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கணும். இதான் பண்ண போறோமோ அதான் பண்ண போறோம். இதை விட்டா அதை ஆப்ஷன் பிளான் ஏ விட்டா பிளான் பி பிளான் சி அப்படின்னு கேளு. நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்லாம் பிளான் இசட் டிசட் வச்சிருப்பான். ஏபிசிடியில் இசட் முடிஞ்சு ஏ இப்போ நம்பர் பிளேட்ல வரும்ல, அது மாதிரி இசட் டிசட்லாம் வச்சிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தங்க சப்ஜெக்டிவ், ஒவ்வொருத்தனை பற்றி வித்தியாசமாக போகும். பட் என்னோட துப்பாக்கி வாங்கி தோட்டா வாங்கினவன் ஆறு தோட்டா வாங்க முடியாம இருந்திருக்குமா சொல்லுங்க? ஸோ இதுதான் வாழ்க்கைக்கான தத்துவங்கிற மாதிரி. இது இது வந்து நானும் கடைபிடிக்கிறது, ஆப்ஷன்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நதீஷ், இதை மாதிரி பேசிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இதை இங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கோன்னா நார்கோயில் இருக்கிற ஆர்டிக் நைன் ஒரு ஆஃபீஸில் தான். அவங்க சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஆஃபீஸ் தந்ததுக்கு நிஷின் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுமாதிரி எண்ணோட்டை முடிச்சுக்கலாம் நதீஷ். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு இதில் சொல்லுவார், எப்படின்னா டாட்ஸை வந்து ரிவர்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு. அவர் பார்த்தேன்னா கம்பெனிக்கு சிஇஓவாக இருப்பார், வெளியே அனுப்புவாங்க, இன்னொரு கம்பெனி ஆரம்பிப்பார், மறுபடியும் இங்கே ரொம்ப மோசமாகச்சு, மறுபடியும் உள்ளே வருவார். அந்த கேப்புக்குள்ளே தான் அவர் பிக்சார்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவார். அதுதான் பிக்சாருங்கிறது அனிமேஷன் படம், டாய் ஸ்டோரின்னு ஃபஸ்ட்டு வந்துச்சுது. அவர் எதை ஆரம்பித்தாலுமே அவர் பெஸ்ட்டு தானே. சொன்ன மாதிரி இந்த லால இதுலேயே அவர் பவராக தான் இருப்பார். ஆப்பிள் அவர் பவரில் தான் ஆரம்பித்தார். அவருக்கு என்ன சொல்கிறதுக்கு அந்த நாலேஜும் பவரில் தான் ஆரம்பித்தார். அங்கேருந்து வெளியே வந்தார், அதுலேயும் அவர் பவராக தான் இருந்தார். அவர் எந்த கம்மியாகலாம். அப்போ என்ன சொல்வார்னா, நான் வெளியே வந்தனால எனக்கு இன்னொரு பிஸ்னஸ், நம்ம இன்னும் மறுபடியும் ஜீரோவில் தான் ஆரம்பிக்க சான்ஸ் கிடச்சிதுன்னு. ஸோ அதே மாதிரி உன் கதையிலையுமே டாட்ஸை ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உனக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இருந்துச்சுது, உன் சிச்சுவேஷன் ஒர்ஸ் ஆனாலுமே நீ அதை கண்டுக்கலன்னு இல்லை, சிச்சுவேஷன் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வேண்டி வருத்தப்பட்டு இருந்தால் சிச்சுவேஷன் மாறாது. உழைச்சிக்கிட்டே இருந்த அங்கே ஒரு காண்டாக்ட் மூலமாக நீ அடுத்தது ரிலையன்ஸுக்கு வந்த, உனக்கு ஒன்று சொல்லுமா ரெகுலர் கஸ்டமர் மூலமாக வந்த. ஸோ இப்போ நம்ம இது ஒரு பாயிண்ட் உனக்கு. இப்போ நம்ம பேசுகிறது வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகுமா நீ கேட்ட, இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு கேட்டேன். ஸோ இந்த டாட்டுக்கான பதில் என்கிட்ட இல்லை. இந்த பதில் வரும் எப்போனா இந்த டாட் ஃபார்வர்டில் போகும்போது, இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு விஷயம் நடக்கலாம், அதுக்கு இது ஒரு பாயிண்டாக இருக்கலாம், ரிவர்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இதுதான், இதனால தான் நம்ம பாட்காஸ்ட் நம்ம புரியுது. எனக்கு தோணுச்சது நீ அண்டர்டாக உன் கதையை சொல்லலாம், இன்ஸ்பைரான கதை தான். புரியுதா? என்ன தான் சிச்சுவேஷன் வருஷாக இருந்தாலுமே நம்ம கடந்து வந்துடலாம், அதுக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நம்ம படிச்சிருக்கோமே, சேர்மேனாக இருந்திருக்கோமே, நம்ம போய் இங்கே நிற்கிறோம், அப்படிலாம் இல்லை. சிச்சுவேஷன் இதுதான், ரியாலிட்டி இதுதான். நான் என்னை யாருமே என்ன கேமரா சுற்றி சுற்றி பார்க்கல, என்னாலும் என் கஷ்டத்தை நான் தான் பார்க்கணும், ரெண்டாவது நான் தான் உட்காந்து அழணுன்ட்டு நீ கடந்து போனேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே அண்டர்டாகாக இருந்து ஜெயிக்கணும்னா அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ பாட்காஸ்ட் இதோட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பாட்காஸ்ட்டை ஆடியோவில் கேட்டுகிட்டு இருந்தீங்க. இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இனிமேல் உங்களுக்கு வீடியோவும் வரும். இது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடாக வரலாம். இது வரைக்கும் ஆறு இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது ஆறு எபிசோட் லைவில் இருக்குது, ரெண்டு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி எடிட்டில் இருக்குது. ஸோ இந்த எபிசோட் வந்து ஃபைனல் எபிசோடாக வரலாம், பத்தாவது எபிசோடாக வரலாம். பத்தாவது எபிசோடாக உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகலாம். இனிமேல் அடுத்த சீசனில் மேக்ஸிமம் எல்லா எபிசோடுமே வீடியோ ஆடியோ வீடியோ மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வீடியோ மாதிரி கொண்டு போகிற மாதிரி பிளான் இருக்குது.
ஸோ அது அதான் ப்ராசஸ் அந்த சிச்சுவேஷன் எப்படி அமையுதோ வீடியோ போகலாம் இல்லைன்னா ஆடியோ வீடியோன்னு மிக்ஸ் ஆகியும் வரலாம். ஸோ புது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சரி ஓகே, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லணுன்னா ப்ரோ அந்த ஃப்ளோட இன்ஸ்டா பேஜ்லேயோ இல்லைன்னா இன்ஸ்டா பேஜில் ட்விட்டர் ஹேண்டில்லையோ வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். இல்லை இப்போ யூடியூப்பில் வீடியோவும் இருக்குது, நீங்கள் யூடியூப் வீடியோ வந்தும் கமெண்ட் பண்ணலாம். சரி ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.